ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மந்தோட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50 பேஜ் வந்து பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து என்ன செகண்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து ஒரு 50 பேஜ் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில். இப்போ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து மெடிக்கலை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. பட் இவங்க மேலே வந்து நிறையா பிரச்சனைகள் வந்ததுனால, அதாவது நிறையா கரப்ஷன் ரிலேட்டட் நிறையா ரெகுலேஷன் ரிலேட்டட் பிரச்சனை வந்ததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை அபாலிஷ் பண்ணிவிட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லில் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருக்கும், ஓகேங்களா? அந்த கமிஷன் வந்து மொத்தம் அந்த கமிஷனில் மொத்தம் 4 வகையான போர்டு இருக்கும், ஓகேங்களா? அந்த 4 வகையான போர்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் அண்ட் கண்டக்டிங் அண்டர் கிராஜுவேட் 1, ஃபஸ்ட்டு ஒன் அண்டர் கிராஜுவேட், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன், நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷனோட அக்ரிடேஷன் அதாவது அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது, அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராக்டிஷனர் அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த மெடிக்கல் அதாவது டாக்டர்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. இந்த மாதிரியான 4 வகையான அட்டானமஸ் போர்டு வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லில் நேஷனல் மெடிக்கல் கமிஷனில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட காம்போசிஷன், இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஒருத்தர் இருப்பார் அண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? போர்டு மெம்பர்ஸை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி, ஒரு கமிட்டி இருக்கும், அந்த சர்ச் கமிட்டி இருக்கும், அது வந்து அதுக்கு யாருக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி. அந்த சர்ச் கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸை வந்து என்னென்னா செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 5 எலெக்டட், ஓகேங்களா? 5 எலெக்டட் அண்ட் 12 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 40% சீட்டுக்கான ஃபீஸை வந்து, இப்போ 40%னா மொத்தம் 100 சீட்டு அந்த காலேஜில் இருக்குது அப்படின்னா அதில் 40 சீட்டுக்கான அமௌண்ட்டு, ஓகேங்களா? அந்த சீட்டுக்கு 1 லட்சரூபா அமௌண்ட்டாக 2 லட்சரூபா அமௌண்ட்டான்னு யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் இது பண்ணும். இதை தவிர 60% வந்து யார் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த காலேஜே பண்ணிக்கலாம், 60% ஆஃப் சீட்ஸுக்கு அந்த காலேஜே பண்ணிக்கலாம். அண்ட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒரு காமன் எக்ஸிட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. எக்ஸிட்னா இப்போ ஒரு மெடிக்கல் வந்து முடியுது, 5 வருஷம் முடியுதுன்னா 5வது வருஷம் எண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரிஜினலாக தகுதி பெற்றிருக்காரா டாக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிட் எக்ஸாம் வைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நீட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க காலேஜில் இப்போ 100 சீட்டு தான் இருக்குது, ஒரு மெடிக்கல் ஒரு மெடிக்கலுக்கு 100 சீட்டு இருக்குது அப்படின்னா அதை ஒரு 110 சீட்டாக ஆக்கணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இனிமேல் அந்த மாதிரி எந்த பெர்மிஷனும் தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் இப்போ யூஜி இது இருக்குது, அதில் பிஜி கோர்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கும் பெர்மிஷன் தேவை கிடையாது, ஓகேங்களா? ஆல்ரெடி யூஜி கோர்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஜி கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா புதுசாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாட்ட பர்மிஷன் வாங்கணும், இப்போ அந்த பர்மிஷனும் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ ரெகுலேட்டருக்கு அந்த டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. ஸோ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இதில் எதுவுமே பண்ண முடியாது, அந்த ப்ரைவேட் காலேஜஸே வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக பண்ணியிருக்கிற விஷயம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நான் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதுக்கு முன்னாடி இருந்தது, அதை ஏன் ரிப்ளேஸ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேண்டேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து என்னென்னா இவங்க கரெக்டாக பண்ணல, ஒழுங்காக ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணல. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து என்னென்னா மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் அதில் வந்து நிறையா கரப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காண்டியும் இதில் பண்ணாங்க. அதே மாதிரி நிறையா மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் வந்து இன்னமும் வந்து நிறையா தகுதி பெறாமல் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்து பாதிக்கப்படுது, ஓகேங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ப்ரைவேட் காலேஜஸ் வந்து என்னென்னா நமக்கு இப்போ நிறையா வந்து நீட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபெட்டிக் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் எழுதிட்டு போகலாம், மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலாக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எப்போ வந்து நம்ம இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1934 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1933. பிரிட்டிஷ் இருந்தப்பவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்திருக்கும், ஓகே?
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1933 அபாலிஷ் பண்ணிவிட்டு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1956 ஒரு புது ஆக்டை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, 1956 ஒரு புது ஆக்டை கொண்டு வருவாங்க. அதன் மூலமாக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை ரீகான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம், அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி எப்படி ஃபஸ்ட் இயரில் இந்த சப்ஜெக்ட் வரணும் செகண்ட் இயரில் இந்த சப்ஜெக்ட் வரணுமான கரிக்குலம் கைட்லைன்ஸ் இவங்க தான் கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் கொடுப்பாங்க, காலேஜ் பெர்மிஷன் பண்ணுறதுக்கு காலேஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுப்பாங்க. சாரி, ஏதாவது புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் எல்லாமே இவங்க தான் கொடுப்பாங்க. அண்ட் மெடிக்கல் குவாலிஃபிகேஷனுடைய ரெகக்னேஷன் அப்படிங்கிறதும் இவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டாக்டர்ஸோட மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர், இவ்வளோ டாக்டர் நம்ம கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பிரசாத் ஸ்கீம். இந்த பிரசாத் ஸ்கீமும் ரிலேட்டட் டு பார்த்திங்கன்னா பில்கிரிமேஜ் சைட் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேஷ் தர்ஷன் ஸ்கீம்னு ஒன்று பார்த்துருப்போம். இந்த மூணு ஸ்கீமையும் ஒட்டுக்காக சேர்ந்து படிங்க, அப்போ தான் புரியும். சுதேஷ் தர்ஷன் ஸ்கீம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேவ் போஜா யோஜனா, சேவ் போஜா யோஜனா, இதுக்கடுத்து பிரசாத் ஸ்கீம். ஓகேங்களா, இந்த சுதேஷ் தர்ஷன் ஸ்கீம் அண்ட் பிரசாத் ஸ்கீம் இது ரெண்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கீழே வருது. ஓகேங்களா, சேவ் போஜா யோஜனா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வருது. ஆல்ரெடி ரெண்டு இது படிச்சிருப்பீங்க, அதை இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும், உங்களுக்கு குழப்பாது. ஓகேங்களா. ஸோ இந்த பிரசாத் ஸ்கீமுக்கோட முழு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்கிரிமேஜ் ரெஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆகுமெண்டேஷன் ட்ரைவ், இதுதான் இதுக்கு பேர். ஓகேங்களா. ஸோ இதோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் பில்கிரிமேஜ் சைட்ஸ், அதாவது கோயில் குளங்களை நல்லா டெவலப் பண்ணுறது, டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கீழே வருது. ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் பில்கிரிமேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் சுதேஷ் தர்ஷன் ஸ்கீமில் என்ன பண்ணியிருப்பாங்க, ராமர் சர்க்கியூட்டு, புத்தா சர்க்கியூட்டு ஒரு மாதிரி சர்க்கியூட்டர் மாதிரி, அதாவது இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்களா, ஒருத்தர் போன இடத்த அப்படியே இன்டகிரேட் பண்ணி அதன் மூலமாக வந்து டூரிசம் டெவலப் பண்ணுறது, அதே மாதிரி தான் இந்த விஷயமும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இது முழுக்க யார் ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணும், சென்ட்ரல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் தான் வருவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் மாதிரி. இதை தவிர வேறு யாரெல்லாம் இதை பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP அவங்க பண்ணுவாங்க, அண்ட் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களும் பண்ணுவாங்க. நீங்கள் சுதேஷ் தர்ஷன் ஸ்கீம்லையும் இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷாதி பரியோஜனா, இது ஆல்ரெடி வந்து என்னென்னா நம்ம ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் மேரேஜ் பில், இதுவும் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் இதை நான் இங்கே ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பில். ஓகேங்களா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பில் 2019, இதுக்கு முன்னாடி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பில் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 ஒரு ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு அந்த பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கன்சியூமருக்கு பிறந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு கமிட்டி தான் இருக்கும், கன்சியூமர் ரெட்ரஸல் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு மேலே மிகப்பெரிய அத்தாரிட்டி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த ஆக்ட்டில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் பில்லில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 கன்சியூமர் ரைட்ஸை பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 கன்சியூமர் ரைட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. என்னென்ன கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃப் கூட்ஸ், அதாவது ஹசார்டஸ் கூட்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது, அப்படி விற்றா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம், இது ஃபஸ்ட்டு ரைட்டு. ரெண்டாவது வந்து உங்களுடைய அந்த நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி குவாலிட்டி இது எல்லாமே வந்து என்ன கரெக்டாக இதாக இருக்கணும், நீங்கள் அது இல்லாட்டாலும் நீங்கள் போகலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை காம்படேட்டிவ் ப்ரைஸில் நீங்கள் வாங்குறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான ரெட்ரெசல், ஓகேங்களா, அதுக்கான தீர்வை வந்து நீங்கள் வாங்கலாம். அப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு, கன்சியூமர் கூட்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ கன்சியூமர் கூட்டுக்குள்ளே எதெல்லாம் வரும்னா நீங்கள் வந்து ரீட்டைலில் வாங்குறீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே கன்சியூமர் கூட்ஸ்க்குள்ளே வரும். ஆனால் இதில் எது இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி இன்னொரு இடத்துல விற்க போகிறீங்க, ரீசேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கன்சியூமர் கிடையாது, யார் வாங்குறாரோ அவர் தான் கன்சியூமர். ஓகேங்களா. ஸோ ஒரு கூட்ஸை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ண போகிறீங்கன்னா அதுலேயும் வரமாட்டீங்க. அதேமாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காண்டி அந்த கூட்ஸை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக வாங்கி அதை விற்க போகிறீங்க, ஒரு கடைக்காரர் மொத்தமாக வாங்கி விற்க போகிறாரு அப்படின்னா நீங்கள் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் பில்லுக்குள்ளே நீங்கள் வந்து எந்த இது கிளைமும் பண்ண முடியாது. அதேமாதிரி ஒரு பொருளை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் வந்து என்னென்னா நீங்கள் கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் சென்ட்ரல் ப்ரொடக்ஷன் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா, இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க.
அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் தான் இதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பார். ஓகேங்களா. ஸோ இது உங்களுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சியூமர் ரைட்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அண்ட் வந்து ப்ராடக்ட்டை வந்து ரீகால் பண்ணுறது, ஏதாவது ப்ராடக்ட் தப்பாக இருந்ததுன்னா அதை ரீகால் பண்ண வைக்கிறது, அண்ட் ப்ராடக்ட்டில் குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தவிர நீங்கள் வந்து இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் இனிஷியலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனுக்கு போவீங்க. அந்த கமிஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த கமிஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும், ஸ்டேட் லெவலில் இருக்கும், நேஷனல் லெவலில் இருக்கும். ஓகேங்களா. இந்த மூணு லெவலில் இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவலில் முடிச்சுட்டு உங்களுக்கு அதுலேயும் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை அப்படின்னா நீங்கள் எங்கே போகலாம், சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி. ஓகேங்களா. அங்கே நீங்கள் போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேறு இந்த கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற கமிஷன்னா அப் டு 1 crore வரைக்கும் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸ்டேட் லெவலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து 10 crore தாண்டக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வந்து 10 crore விலையை தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் நேஷனல் லெவலில் தான் போய் ஆகணும், 10 crore ஆர் மோர். ஓகேங்களா. அதெல்லாம் நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் தான் உங்களுடைய டிஸ்பியூட்டை வந்து ரெட்ரஸல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான். இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனால்டிஸ். நீங்கள் ஏதாவது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா, மிஸ்லீடிங்னா தப்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து உங்களை அந்த பொருள் வாங்க வைக்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து 10 lakh வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, அல்லது தண்டனை வந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். இதை மேபி 50 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது பார்த்தீங்கன்னா இதை வந்து 5 வருஷம் வரைக்கும். நீங்கள் மறுபடியும் அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 lakh வரைக்கும் ஃபைன் போடலாம், 5 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து ப்ராடக்ட் லையபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ப்ராடக்ட் லையபிலிட்டின்னா என்ன அர்த்தம், ப்ராடக்ட்டை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாரோ அவர் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு லையபிலிட்டி. ஓகேங்களா. அது இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் சொல்ல வேண்டிய விஷயம். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இதை எதில் இது பண்ணுறாங்க அப்படின்னா, அமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா. இந்த வயோஸ்ரீ இருக்குன்னா அப்படின்னா வயசானவங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வயசானவங்களுக்கு ஏதோ ஒரு யோஜனா. ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் அண்டர் என்ன கேட்டகரியில், பிலோ பாவர்ட்டி லைன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் டிசபிலிட்டி வரும். நீங்கள் வயசாகிட்டாலே உங்களுக்கு கை கால் தளர்ந்து போயிடும், உங்களால் நடக்க முடியாது, கால் வராது, பார்வை வந்து கம்மியாயிரும். பாருங்கள், லோ விஷன், ஹியரிங் இம்பேர்மெண்ட், காது கேட்காது, லாஸ் ஆஃப் டீத், ஈவன் உங்களுக்கு பல்லு போயிருந்தாலும், அண்ட் லோக்கோமோட்டார் டிசபிலிட்டினா நடக்க முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு டிவைஸ் வச்சுப்பீங்க. காது கேட்கலைன்னா காது கேட்கறதுக்கான ஒரு கருவி வச்சுப்பீங்க, கண்ணு தெரியலைன்னா கண்ணாடி போட்டுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா அவங்களுக்கு அந்த ஏஜ் ரிலேட்டடாக வர்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள். அப்போ இதுக்கெல்லாம் அமௌண்ட் வேணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த இது. ஓகேங்களா. அது எதுலேருந்து அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு இருக்குது, அந்த ஃபண்டிலேருந்து தான் இந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன, உங்களுக்கு இப்போ கண்ணு தெரியலைன்னா உங்களுக்கு கண்ணாடி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் இதை கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு சில பேருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணு தெரியாததுக்கு கிளாஸு, காது கேட்காததுக்கு காது கேள் கருவி, இது எல்லாமே வந்து என்ன கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை யார், இது எந்தெந்த முதியவர்களுக்கு தேவைப்படுதுன்னு யார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி த்ரூ யார் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி கமிஷனர் அல்லது டெப்டி டிஸ்ட்ரிக் கலெக்டர் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி யாருக்கு அனுப்புவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அண்ட் இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 30% ஆஃப் பெனிஃபிஷியரிஸ். ஓகேங்களா. நீங்கள் 100 பேர் அனுப்புறீங்கன்னா அதில் 30 பேர் கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து பெண்களாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்க வேண்டியது. ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா புரியலாட்டி இன்னொரு தடவை அதை அப்படியே கேளுங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு மரத்தா ரிசர்வேஷன் இஷ்யூ. ரிசர்வேஷன் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு முக்கியமான கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. முக்கியமான கேசஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன கேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1933 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ராம்சே மெக்டோனால்டு என்ன பண்ணுவார், கம்யூனல் அவார்டுன்னு ஒரு அவார்டு இருக்கும். ஓகே. கம்யூனல் அவார்டுனா முஸ்லீம்களுக்கு அவங்க ஆட்கள் ஓட்டு போட்டு அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது, தட் இஸ் கால்டு கம்யூனல் அவார்டு. ஸோ ஃபஸ்ட்டு 1933 தான் வந்து என்ன பயிருக்கும், இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே வந்திருக்கும். இதுக்கடுத்து நம்ம கண்ட்ரியில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வரிசையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெஸ் SMT சம்பகரன் துறைராஜன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. இதுக்கடுத்து இந்திரா சுவானே கேஸ். ஓகேங்களா. இந்திரா சுவானே வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ன்னு ஒரு கேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாகராஜ் கேஸ் இருக்குது. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா, சென்னையன் சிங் வெஸ் லட்சுமி நாராயண் குப்தா கேஸ்ன்னு 2008
2018 ஒரு கேஸ் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ கேஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இவ்வளோ கேஸ்லையும் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மராத்தா ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ்னா அதாவது பரம்பரை பரம்பரையாக அவங்க பரம்பரைக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஹையர் காஸ்ட் பீப்புள் வந்து அந்த லோயர் காஸ்ட் பீப்புளுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்கள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நிறையா வந்து என்ன பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் அனுபவிச்சவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க நம்ம கண்ட்ரியில், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிஸ்டாரிக்கல் அப்ரஷன், இன்இக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், இதுக்காண்டி மட்டும்தான் வந்து என்னென்னா கொடுத்தாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ரிசர்வேஷனே வந்து நமக்கு வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இதில் பேசியிருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாகல் ஸ்கீம். பாகல் ஸ்கீம்னால் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த சிலிண்டர் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எல்பிஜி சிலிண்டர் ஸ்கீம் தான் பாகல் ஸ்கீம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ, ஓகேங்களா. பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணுறது. வாட் இஸ் சைல்டு செக்ஸ் ரேஷியோ? சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 1000 பசங்களுக்கு எவ்வளவு பெண்கள் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, 1000 ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெண் குழந்தைகள் நம்ம கண்ட்ரியில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பெண் குழந்தைகள்னு சொல்லிட்டேன், அப்போ 0 to 6 ஏஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 to 6 வயசுக்குள்ளே இருக்கிற 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. இப்போ பாருங்கள், 1991 சைல்டு செக்ஸ் ரேஷியோ 1000 பேருக்கு எவ்வளோ பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா 945 இருந்தாங்க. பட் 2011 அது கம்மியாயிருச்சு பாருங்கள், 1927 தான் இருக்கிறாங்க. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அதுக்கடுத்து 2011 இன்னமும் கம்மியாயிருச்சு. அப்போ பெண் குழந்தைகளுடைய வரத்து அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. அப்போ என்ன ஆகுறாங்க, பெண் குழந்தைகளுடைய அந்த பிறப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன பண்ணுனா ஸ்டேட் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். அது யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தலைமையில் கிரியேட் பண்ணி இந்த பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட் எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால், மற்ற எல்லா ஸ்டேட்டுமே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இது. ஸோ இதோட முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை பெற்றுக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் கொடுக்கறது, கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷனல் கொடுக்கறது, ஓகேங்களா. ஸோ மொத்தம் இதில் மொத்தம் 3 மினிஸ்ட்ரி இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. என்ன மினிஸ்ட்ரினா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ், அச்சாரிட்டி மினிஸ்ட்ரி, இந்த 3 மினிஸ்ட்ரியும் இதுக்குள்ளே வராங்க, ஓகேங்களா. ஸோ பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ ஸ்கீம். நெக்ஸ்ட்டு லக்ஷயா ஸ்கீம். இந்த லக்ஷயா ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ். லேபர் ரூம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேர்கால அறை. பேர்காலம்னா நமக்கு தெரியும், மாசமாக இருக்கிறவங்க அந்த குழந்தை பெற்றுக்கிறது இதெல்லாம் லேபர் வார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்டு வந்து எனக்கு நமக்கு நீட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும்னா தூய்மையாக இருக்கணும், ஓகேங்களா. அப்போ தூய்மையாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து என்னென்னா அவங்களுக்கு எந்தவித இன்ஃபெக்ஷனும் அஃபெக்ட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி வந்த கொண்டு வந்த ஸ்கீம் தான் லக்ஷயா ஸ்கீம், லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஸ்கீம், ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் நிறையா இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராபர்டம், அதுக்கடுத்து இமிடியேட் போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அண்டு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறமா அந்த பெண்கள் எந்தெந்த வார்டுலலாம் இருக்காங்களோ தட் கம்ஸ் அண்டர் இந்த லக்ஷயா ஸ்கீமுக்குள்ளே வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியாஸை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணும், அதில் வந்து நிறையா தூய்மை விஷயங்களை நிறையா பண்ணணும். இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டெரைவ்டு டிசீஸ், ஓகேங்களா. ஹாஸ்பிட்டல் டெரைவ்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மூலமாக நமக்கு டிசீஸ் பரவுறது, ஓகேங்களா. ஹாஸ்பிட்டலில் வர்ற அந்த கழிவுகள் மூலமாக நமக்கு டிசீஸ் பரவுறது, ஹாஸ்பிட்டலில் தூய்மை இல்லாட்டி அதன் மூலமாக நமக்கு டிசீஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இது. இந்த லக்ஷயா ஸ்கீம் வந்து இதில் கம்மியாக கொடுத்துருக்காங்க, இந்த லக்ஷயா ஸ்கீம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து கீழே வரும், ஓகேங்களா. அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ இந்த லக்ஷயா ஸ்கீம் இன்னும் நிறையா இருக்குது, ஸோ போய் பாருங்கள். அந்த குவாலிட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னா இந்தந்த குவாலிட்டிக்கு இந்தந்த டைமண்ட்டு அந்த மாதிரிலாம் பேர் கொடுப்பாங்க. ஸோ அது போய் பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இன்க்ளூடட் பார்த்துங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் டிசைன்டு எஃப்ஆர்யூஸ், எஃப்ஆர்யூன்னு கொடுத்துருக்கான், ஓகேங்களா. எஃப்ஆர்யூனா ஃபஸ்ட்டு ரெஃபரல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உள்ளே போவீங்க பார்த்தீங்களா, ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அதை ஞாபகம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு, ஓகேங்களா, அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த பிஎஃப் இஎஸ்ஐலாம் கிடையாது, ஓகேங்களா. பிஎஃப்னா என்னங்க, பென்ஷன். நீங்கள் வந்து வாழ்நாள் உங்களுக்கு வாழ்நாள் முடிஞ்சோடனே உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா பென்ஷன், அதெல்லாம் ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, த்ரூ இஎஸ்ஐசி ஆக்ட் பிஎஃப் ஆக்ட் மூலமாக வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா. பட் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில், அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னா ஒரு எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர்
அக்ரிகல்ச்சர் இருக்கிறவங்களுக்கு எந்த பென்ஷன் பண்ணும் ஃபண்டும் போகாது. ஸோ அவங்க அவங்கெல்லாம் 60 வயசுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அவங்களால வேலை பார்க்க முடியாது, அப்போ வீட்டை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி தான் கொண்டு வந்தது தான் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. இதை எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து இட் இஸ் ஏ வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன். வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷனாக பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்காரராக இருந்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 40 வயசுக்காரராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய 60 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பென்ஷன் ஃபண்டில் போட்டுக்கிட்டே வரணும். ஓகேங்களா, குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த பென்ஷன் 10 ரூபாயோ 100 ரூபாயோ அந்த பென்ஷன் ஃபண்ட் அமௌண்ட்டில் போட்டுக்கிட்டு வரணும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டும் அமௌண்ட்டு போடும். இந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக 50:50 நீங்கள் 50னா கவர்மெண்ட் 50 போடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இந்த பென்ஷன் ஸ்கீம். இது பாருங்கள் வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன்ஸ் பென்ஷன் ஸ்கீம். இந்த பென்ஷன் ஸ்கீமுக்குலாம் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும், அண்ட் உங்களுடைய சம்பளம் 15,000க்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா, உங்களுடைய சம்பளம் 15,000க்கு கீழே இருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எந்த வித பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளேயும் உள்ளே வந்திருக்கக்கூடாது. நியூ பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, எம்ப்ளாயிஸ் இஎஸ்ஐசின்னு ஒன்று இருக்குது, எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுனு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்குள்ளேயும் நீங்கள் வரக்கூடாது. அண்ட் நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் பேயராக இருக்கக்கூடாது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம், 15,000க்கு மேலே சம்பளம் வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதனால் வரக்கூடாது. அண்ட் நீங்கள் இப்போ 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. ஸோ கவர்மெண்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஆஃப்டர் 60 ஏஜுக்கு அப்புறமா மாதம் மாதம் உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 3000 ரூபா கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த 3000 ரூபா எந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க செலவுகளுக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த 3000 ரூபா வாங்குற நேரத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா, ஒரு 60 வயசுலேருந்து 65 வயசில் இறந்து போயிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்போ ஒய்ஃப் வாழ்கிறதுக்கு காசு வேணும்ல. அப்போ இதில் ஃபேமிலி பென்ஷன் ஒன்று இருக்குது, அதாவது ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவர் இறந்து போயிட்டாருன்னா அவர் பொண்டாட்டி எவ்வளோ தூரம் காலம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இவருக்கு வந்து 3000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1500 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அவர் கொடுக்கறதுல பாதி அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்குவாங்க. அதுக்கு பேர் ஃபேமிலி பென்ஷன். ஒரு ஒய்ஃப் இருந்தால் மட்டும்தான், சாரி ஒய்ஃப் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபேமிலி பென்ஷன் அவங்களுக்கு போகும். ஒய்ஃப் யார், ஒய்ஃப் எதுவும் இல்லை அப்படின்னா, இப்போ அவர் இருக்கார் அவர் இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒய்ஃப் இல்லாட்டி இந்த ஃபேமிலி பென்ஷன் அவருக்கு கிடைக்காது. ஓகேங்களா, அவங்க குழந்தைகளுக்கு போகாது பென்ஷன் அமௌண்ட்டு. இதே இது அவர் வந்து 18லேருந்து 40 வயசுக்குள்ளே அந்த பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டார், பட் 50 வயசுலேயே இறந்து போயிடுறாரு. அப்போ 60 வயசு வரைக்கும் அவர் வந்து 50 வயசு வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணியிருப்பார். இப்போ இதை இன்னும் 10 வருஷம் அவங்க பொண்டாட்டி வந்து கண்டினியூ பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணாங்கன்னா அவங்க 60 வயசுக்கு அப்புறமா அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். பட் இதில் வந்து என்னென்னா அவர் வந்து இல்லை அவர் வந்து அவரே செத்து போயிட்டார் இனிமேல் எதுக்கு பென்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்கீம்லேருந்து வெளியேவும் வந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. ஸோ உங்கள்கிட்ட இருந்து எப்படி அமௌண்ட்டை பிடிப்பாங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க எடுத்துப்பாங்க, அல்லது உங்களுடைய ஜன்தன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாதுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1995 மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். இதில் எது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர்லி வயசானவங்க விடோஸு, அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி கை அந்த டிசபிலிட்டி ஊனமுற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்கன்னா சோஷியல் பென்ஷன் கொடுப்பாங்க. இது எதுக்காண்டினா நம்மளுடைய ஆர்டிகல் 41 என்ன இருக்கும் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் சிக்னஸ் டிசபிள்மெண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் சட்டையின அமௌண்ட் வந்து கொடுத்து அவங்கள பாதுகாக்கணும். அது வந்து ஆர்டிகல் 41 இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காண்டி தான் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, இது ஒன்லி பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இந்த நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் இந்த 5 ப்ரோக்ராம் இருக்குது, அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட். ஓகேங்களா, பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 கொண்டு வந்ததுங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லோ கன்விக்ஷன் ரேட்டு தான் இருக்குன்றாங்க. லோ கன்விக்ஷன்னா நிறைய பேர் இவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணாலும் ஒரிஜினலாக வந்ததுன்னா ப்ரூஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதனால் பாண்டட் லேபரை வச்சுருந்த நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க. வாட் இஸ் பாண்டட் லேபர், நீங்கள் இப்போ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வாழ வழி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேலைக்காண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே என்ன பண்ணுமா ஒரு
பாண்டு போட்டு வச்சுப்பான். நீங்கள் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் போல் காசை கொடுத்துட்டு நீ 10-15 வருஷத்துக்கு என் கீழே தான் வாழணும், உன் சொந்ததிகள் நீ செத்தாலும் உன் சந்ததிகளும் அந்த கடன் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சம்பளம் மட்டும் சாப்பாடு மட்டும்தான் போடுவானே தவிர சம்பளம்லாம் கொடுக்க மாட்டான், உங்களுக்கு எந்த உரிமைகளும் இருக்காது. ஸோ அவங்க தான் பாண்டர் லேபர். ஸோ அவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான் பாண்டர் லேபர் அபாலிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது யூனியன் டெரிட்டரி அவங்க தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு கமிஷன் ரெடி பண்ணுவாங்க. அந்த கமிஷன் என்ன பண்ணும், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் செக் பண்ணுவாங்க எங்கேயாவது பாண்டர் லேபர் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து நியமித்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பாண்டர் லேபரை யாராவது வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமும் ஒரு ஸ்கீம் இருக்குது. என்ன ஸ்கீம் அப்படின்னா ரீஹேபிலிட்டேஷன் ஆஃப் பாண்டர் லேபர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் படி 1 லட்சரூபா அல்லது 2 லட்சரூபா அல்லது 3 லட்சரூபா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அதுக்கேற்றப்பல உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, நீங்கள் அதை வச்சு ஒரு தனியாக தொழில் ஆரம்பிச்சிக்கலாம் அந்த பாண்டர் லேபர், ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்துருந்தா இந்த பாண்டர் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 அண்ட் பாண்டர் லேபர் ரீஹேபிலிட்டேஷன் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ங்க, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட்டல் பிமித் வியாக்தி கல்யாண் யோஜனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்த அந்த வேலையில் நீங்கள் உடனே ஜாயின் பண்ண மாட்டீங்க, ஒரு 2 மாதம் இல்லாட்டி 1 மாதம் கழித்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த இடப்பட்ட 1 மாத காலத்துக்கு நீங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுறது, ஓகேங்களா. அதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இஎஸ்ஐசி இருக்க பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதில் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை ஃபஸ்ட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் ஒரு 2 வருஷம் நீங்கள் தொடர்ந்து வேலை பார்த்து இஎஸ்ஐசியில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் உங்ககிட்ட இஎஸ்ஐசி பிடிப்பாங்க, இஎஸ்ஐ பிடிப்பாங்க, பிஎஃப் பிடிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இஎஸ்ஐசி பிடிச்சிருப்பாங்களா, நீங்கள் 2 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சு 2 வருஷம் உங்களுக்கு இஎஸ்ஐசி பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்குள்ளே நீங்கள் வந்து எலிஜிபிள், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும்போது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க, அல்லது உங்களுக்கு ஒரு கம்பெனிலேருந்து மாறும்போதோ அல்லாட்டி உங்களுக்கு கம்பெனிலேருந்து வேலை போயிடுச்சு, இப்போ இந்த கம்பெனியில் வேலை போயிடுச்சு இன்னொரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை வந்து இன்னும் 2 மாதம் கழித்து கொடுக்குறாங்கன்னா அந்த 2 மாதத்துக்கான இது. ஸோ அதெல்லாமே அந்த அமௌண்ட் யார் கொடுப்பாங்கன்னா இவங்க கொடுப்பாங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. யாரெல்லாம் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 கவர் ஆகிறாங்களோ அவங்க எல்லாமே இதுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இஎஸ்ஐயில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும், கான்ட்ரிபியூஷன் பண்ணால் மட்டும்தான் இது பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 47% ஆஃப் அமௌண்ட்டை இஎஸ்ஐஸிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதை நீங்கள் ஒரே தவணையாகவும் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் தவணை மாதம் மாதமும் இதை எடுத்துக்கலாம், ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரே இதுலையும் நீங்கள் எடுத்துக்கலாம், மாதம் மாதம் எடுத்துக்கலாம். எவ்வளோ 47% நீங்கள் டோட்டலாக இப்போ 100 ரூபா வந்து 2 வருஷத்தில் இஎஸ்ஐஸியில் பே பண்ணியிருக்கேன்னா 47 ரூபாய் நீங்கள் ஒரே அடியாகவும் எடுத்துக்கலாம், மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்லையும் எடுத்துக்கலாம். புரிகிறதுக்காண்டி தான் ஒரு சின்ன நம்பரை வச்சு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இஎஸ்ஐசி இப்போதைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 ஒர்க்கர்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இஎஸ்ஐசி இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அப்போ என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 2 இயர்ஸ் இதை தான் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ இதில் யார் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை கம்பெனியை விட்டு அவங்க வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, ஓகேங்களா. நீங்களாக வேலையை விட்டு நிற்கல, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களை வேலையை விட்டு கம்பெனி தூக்கியிருக்குன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பனிஷ்மெண்ட்டு அல்லது மிஸ்கண்டக்ட் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்களாக வாலண்டரியாக ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இல்லை, ஒரு 3 கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 3 கம்பெனியிலேருந்தும் வேலையை விட்டு நின்னால் மட்டும்தான் நீங்கள் வேலை இல்லாத பர்சன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பிமித் வியாக்தி கல்யாண் யோஜனை மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்களே தவிர நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வராது, ஓகேங்களா. ஸோ லேபர் மினிஸ்ட்ரி கீழே தான் இது வருது, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஎஸ்ஐ அப்படிங்கிறது லேபர் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு இது. இது எந்த ஆக்ட்டு கீழே வரும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி ஆக்ட் 1948 கீழே வரும். ஸோ இது முக்கியமாக என்னத்துக்குன்னா சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுங்க இந்த இஎஸ்ஐசி அப்படிங்கிறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ரோஸ்கார் புரோத்சகான் யோஜனா. இந்த யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இது வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த யோஜனாவை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, இப்போ டாட்டாவுக்கு வேலைக்கு போகிறீங்க, ஓகேங்களா. டாட்டா என்ன பண்ணுவான்னா பிஎஃப் பிடிப்பான் இஎஸ்ஐ பிடிப்பான்ல, இந்த பிஎஃப் எவ்வளோ பிடிப்பான் அப்படின்னா உங்கள் சம்பளத்திலேருந்து 12% பிடிப்பான், ஓகேங்களா. உங்கள் சம்பளத்திலேருந்து இப்போ 100 ரூபா வாங்குறீங்கன்னா அதில் 12% என்னது பிஎஃப்பாக பிடிச்சி கவர்மெண்ட்டை கொடுத்துருவான், ஓகேங்களா.
அதே நேரத்தில் அந்த டாட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, என் கம்பெனியில் இவர் வேலை பார்க்குறாரா, ஸோ இவருக்காண்டி நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8.33% வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டில் இதுவும் போடணும். அப்போ இவர் வந்து ஒரு 8.33 ரூபா ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு 12 ரூபா, அப்போ டோட்டலாக எவ்வளோ அங்கே இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.33 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போய் ஜாயின் ஆகும், ஓகேங்களா, பிஎஃப் அக்கௌண்ட்டில். அப்போ நீங்கள் எப்போ வேலையை விட்டு நிற்கிறீங்களோ, எப்போ டோட்டலாக உங்களுக்கு வேலையெல்லாம் விட்டு நிற்கிறீங்களோ, அப்போ நீங்கள் 20.33 ரூபா ஒரு மாதத்துக்கு, புரியுதுங்களா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு 20.33 ரூபா வந்து என்னென்னா நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதை தவிர கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அமௌண்ட்டு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ புது எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணணும், பிஎஃப் அக்கௌண்ட்டில் 8.33% யார் கொடுக்கணுங்க, அந்த கம்பெனிக்காரங்க கொடுக்கணும். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் புது எம்ப்ளாய்மெண்ட் எப்படியாவது க்ரியேட் பண்ணுங்கள், அந்த 8.33% நாங்கள் கவர்மெண்ட்டே கொடுக்குறோம், இது வந்து ஒரு இன்சென்டிவ், நீங்கள் வந்து புது எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கான ஒரு இன்சென்டிவ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8.33 அந்த பென்ஷன் அமௌண்ட்டை யாரே கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க, ஓகேங்களா. அந்த எம்ப்ளாயி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப் டு எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதில் இல்லை, ஓகேங்களா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் 3 அல்லது 5 வருஷம், 3 or 5 இயர்ஸ், அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில், ஓகேங்களா. அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்கும், அதுக்கடுத்து எப்போவுமே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காது, அனைத்து 3 அல்லது 5 வருஷத்துக்கு மட்டும் இவங்க கொடுப்பாங்க. அண்டு இந்த நீங்கள் இது கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, 15,000 சம்பளத்துக்கு கீழே நீங்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தால் தான் இது வந்து அப்ளிகபிள், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 15,000 கீழே. நெக்ஸ்ட் இது வந்து பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா, அந்த கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அந்த பழைய இதிலே இருக்கும். நெக்ஸ்ட்டு பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்டு ஷாப் கீப்பர், வரிசையாக பாருங்கள், பென்ஷன் ஸ்கீமாக பார்த்துக்கிட்டு வரோம், ஓகேங்களா. ஸோ பிரதான் மந்திரி லகு வியாபாரி மந்தன் யோஜனா, பிரதான் மந்திரி லகு வியாபாரி மந்தன் யோஜனா அதான் அந்த ஸ்கீமோட பேர். இதுலேயும் பாருங்கள் 3000 தான், நீங்கள் ஏஜ் வந்து 60 ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும், எத்தனை வயசில், 18 to 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும், நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுறவராக இருக்கணும், பட் உங்களுடைய டேர்ன் ஓவர் 1.5 crore கீழே தான் இருக்கணும், உங்களுடைய டேர்ன் ஓவர் 1.5 crore கீழே தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் இந்த பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளே நீங்கள் வரலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது, லைக் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இஎஸ்ஐசி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்கம் டேக்ஸ் எஸ்எஸ்சி, அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அதே மாதிரி இது இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் டிக்ளரேஷன் டேட்டாலாம் கொடுக்கணும், அந்த டேட்டா உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் தான், சார் இவ்வளோ டாக்குமெண்ட்டு தான் வச்சுருக்கேன், இந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் மெயின்டைன் பண்ணுறேன், ஜஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தாலே போதும், ஆதார் கார்டை கொடுத்தாலே போதும், ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்தன் யோஜனா, இது ஆல்ரெடி வந்து நம்ம அங்கே பார்த்தாச்சு ஜூன் மந்தில். நெக்ஸ்ட்டு போக்சோ கோர்ட்டு, இதில் போக்சோ கோர்ட்டில் நம்ம இது ஜூன் மந்த்லேயே நான் வந்து சொல்லியிருப்போம், போக்சோ கோர்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். போக்சோ கோர்ட்டை இப்போ யார் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்டில் நிறையா கோர்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை யார் கொண்டு வரணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரணும். யார் ஃபண்ட் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த கோர்ட்டுக்கு ஃபண்டு பண்ணணும், ஃபண்டுனா அமௌண்ட் கொடுக்குறது, ஃபண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ கிளிப்ஸ், ஷார்ட் வீடியோ கிளிப்ஸை ரெடி பண்ணணும், இந்த குழந்தைகளுக்கான அந்த சட்டத்தை பற்றினா ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ் ரெடி பண்ணி அதை எல்லா இடத்துலையும் தியேட்டரு, மாலு, அதே மாதிரி ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பார்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஷோகேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இது தவிர வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் WHO கைட்லைன்ஸ் ஆன் செல்ஃப் கேர் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் ஹெல்த். செல்ஃப் கேர்னால் என்னது, நம்மளை நம்மளே கேர் பண்ணிக்கிறதுங்க. இப்போ நம்ம வேர்ல்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2035 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மில்லியன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸோட டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்களுடைய ஷார்ட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை கொண்டு வந்தவங்க WHO ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே இந்த செல்ஃப் கேர் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதில் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைடு ஸ்கீம், ஸ்ட்ரைடு ஸ்கீம் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம் தான், ஸ்ட்ரைடு ஸ்கீம். இது வந்து என்னென்னு பாருங்கள், ட்ரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச் ஃபார் இந்தியாஸ் டெவலப்பிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்கீம் ஃபார் ட்ரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச் ஃபார் இந்தியாஸ் டெவலப்பிங் எக்கனாமி, அதுதான் ஸ்ட்ரைடு ஸ்கீம், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு சோஷியலி ரெலவெண்ட், லோக்கலி நீடட், நமக்கு லோக்கலி தேவைப்படும், நேஷ்னலாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், குளோபலாக ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கீமை வந்து என்ன ரிசர்ச் சாரி அந்த மாதிரி விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அதில் வந்து நிறையா வந்து ஆய்வு கட்டுரைகளை விடுறது, ஓகேங்களா. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுவாங்க, யங் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைடு ஸ்கீம், STRIDE ஸ்கீம். UGC, ஓகேங்களா, இதே UGC இன்னொரு ஸ்கீமும் வச்சுருக்காங்க, ஸோ அது இன்னும் பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதையும் கம்பைன் பண்ணி படிங்க.
அதுக்கடுத்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஹெல்த் ஆஃப் த நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டுங்க. இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசோர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெல்த் ஆஃப் த இந்தியன் நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நம்ம கண்ட்ரியில் டோட்டல் டெத்து டோட்டல் எக்கனாமியில் எவ்வளோ அவ்வளோக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. கண்ட்ரியில் 61.8% ஆஃப் சாவு 2016 எதனால் ஏற்படுத்திருக்கு அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால நிறையா சாவுகள் வருது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால நிறையா சாவுகள் வருது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்னங்க, ஏஜ் அதிகமாகிறது, நீங்கள் டயட்ரி ப்ராக்டிஸ் மூலமாக உங்களுக்கு சுகர் வர்றது ஓகேங்களா, உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர்றது, கார்டியாக் அரெஸ்ட்னால் நெஞ்சு வலி வர்றது, இது எல்லாமே அதேமாதிரி உங்களுடைய ஜெனட்டிக் ரிலேட்டட் பிரச்சனை இது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2019 ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஃபார் இந்தியா சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். பாருங்கள் யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் ரிலேட்டட் டு அவங்களுடைய எஜுகேஷன், அதாவது சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி இருக்காங்களா, அதாவது ஊனமுற்ற குழந்தைகள் இருக்காங்களா, அவங்களுடைய எஜுகேஷன் எங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத யுனெஸ்கோ இந்தியாவுக்காண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2019 இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக வேர்ல்டில் இருக்கிற சில்ட்ரனில் டிசபிலிட்டி 1.7% அளவுக்கான டிசபிலிட்டி எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்களா ஓகேங்களா. டோட்டல் வேர்ல்டு லெவலில் இருக்கிற டிசபிலிட்டியில் 1.7% ஆஃப் டிசபிலிட்டி குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க ஸோ ஓகேங்களா. அதில் ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 3/4 அதிகமான பேர் வந்து 5 வயசுக்குள்ளே டிசபிலிட்டியில் இருக்காங்க. 1/4 வந்து 5 to 19 இயர்ஸ் ஏஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா பெண்கள் வந்து இந்த ஸ்கூல் போகிறது இருக்க பார்த்தீங்களா, அந்த டிசபிலிட்டினால் இருக்கிற பெண்கள் ஸ்கூல் போகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாதிரி ரெகுலர் ஸ்கூலுக்கு இவங்க போக மாட்டேங்கிறாங்க. நார்மலாக ஆண்களும் பெண்களும் அந்த டிசபிலிட்டியோடு இருக்கிறவங்க ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, ஓப்பன் ஸ்கூலிங் தான் போகிறாங்க அப்படிங்கிறது. ஓப்பன் ஸ்கூலிங்னா என்னங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஓப்பன் ஸ்கூலிங்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதுதான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மென்டல் ரிட்டார்டேஷன் மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள் ஸ்கூலுக்கே போகிறதில்லை அப்படிங்கிறதையும் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945. இப்போ என்னென்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கமிஷன் இருக்குங்க, அதாவது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 ஓகேங்களா அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட்டு கீழே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர்ஸ் இருக்காங்களா, அதாவது டாக்டர்ஸ் இருக்காங்களா, இனிமேலும் ஜெனரிக் மெடிசன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா. ஜெனரிக் அப்போ மெடிசனில் மொத்தம் 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து ஜெனரிக் மெடிசன், இன்னொன்று வந்து பேட்டன்ட் மெடிசன். பேட்டன்ட்னா யாராவது ஒருத்தர் வந்து என்ன பேட்டன்ட் வாங்கி புது மெடிசன் சொல்லுவாங்க, அதை பேட்டன்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. ஜெனரிக் மெடிசன் வெஸ் பிராண்டட் ட்ரக்ஸ், பிராண்டட் ட்ரக்ஸ்னாலும் பேட்டன்ட் மெடிசன்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ இப்போனா ஜெனரிக் ட்ரக்ஸோட, இப்போ நீங்கள் பேட்டன்ட் வாங்கின ட்ரக்ஸ் பேட்டன்னா என்னங்கன்னா, ஒருத்தர் வந்து புதுசாக வந்து அந்த மாத்திரையை தயாரிச்சிருப்பார், அந்த மாத்திரையை தயாரித்தவருக்கு ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும்ல. அப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு பேட்டன்ட் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அந்த மாத்திரையை நீங்கள் இனிமேல் தயாரிக்கணும், அவருடைய பெர்மிஷன் வாங்கிட்டு தயாரிக்கணும். அப்படி பெர்மிஷன் வாங்கணும்னா அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் அமௌண்ட் கேட்பார், நீங்கள் அதை கொடுக்கணும். அப்போ அந்த மாத்திரை விற்கும்போது அவருக்கு கொடுத்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து லாபத்தோடு சேர்த்து தான் விற்பான். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு விக்ஷாக்ஷன் 500 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்க, விக்ஷாக்ஷன் 500 பேட்டன்ட்டில் வந்த மெடிசனாக இருந்தால் அதோட ரேட்டு 500 ரூபா இருக்கும். இதே இது அது வந்து ஜெனரிக் மெடிசனாக இருந்துச்சுன்னா அதோட ரேட்டு 5 ரூபாயாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு, 495 ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போ ஜெனரிக் மெடிசனோட ரேட்டு ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து அன்பிராண்டட், பிராண்ட் இல்லாதது. பட் என்னென்னா பேட்டன்ட் மெடிசனில் என்னென்ன கலவைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ஜெனரிக் மெடிசன்லேயும் இருக்கும். பட் என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் வந்து அந்த பேட்டன்ட் வச்சுருக்க அந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கொலாபரேட் பண்ணி மேக்ஸிமம் இந்த பேட்டன்ட் இருக்கிற மெடிசன்ஸ் தான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதனால் என்னாது, நீங்கள் எந்த மாத்திரை வாங்கினாலும் 500 ரூபா, 1000 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு போகுது. பட் ஜெனரிக் மெடிசனோட விலை 2 ரூபா, 5 ரூபா, 3 ரூபா தான் இருக்கும். அதை எந்த டாக்டரும் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த காஸ்மெட்டிக் ரூல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேலும் டாக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை எந்த கமிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரக்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது, அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு, சிடிஎஸ்கோவுக்கு, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ வாட் இஸ் ஜெனரிக் மெடிசன், வாட் இஸ் பேட்டன் மெடிசன். ஜெனரிக் மெடிசன்னா அன்பிராண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிராண்டு கிடையாதுங்க. பட் அந்த பிராண்டில் இருக்க எல்லா எஃபெக்டிவும் அதில் இருக்கும், அதேமாதிரி எல்லா எஃபிஷியன்சியும் அதில் இருக்கும். பட் என்னென்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா காசு கம்மியாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு காசு அதிகமாக இருக்கிற பொருளை வாங்கி சாப்பிட்ற ஆளுக்கு நம்ம. ஸோ அதுதான்
ஓகேங்களா. நெக்ஸ்ட் மீசல்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி, இது எதுக்கு யாருக்கு வரும்னா குழந்தைகளுக்கு வரக்கூடியது. இந்த மீசல்ஸ் வியாதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு லேட்டஸ்ட்டாக ஸ்ரீலங்காவில் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இனிமேலும் மீசல்ஸ் வியாதி வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியானா இந்தியாவுக்கு அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கிறது எல்லாத்தையும் சவுத் ஈஸ்ட் ரீஜியன் சொல்லுவோம். இதில் ஃபிஃப்த் கண்ட்ரி வந்து யாருன்னா ஸ்ரீலங்கா. இவங்க தான் மீசல்ஸை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோர் கண்ட்ரி யாருனா பூட்டான், மால்தீவ்ஸ், கொரியா அண்ட் திமோர் லெஸ்தே, அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. அப்போ மீசல்ஸை பற்றி பார்க்கலாமா. மீசல்ஸ் அப்படிங்கிறது கண்டிகோஸ் வைரல் டிசீஸ் ஓகேங்களா. இந்த டிசீஸ் எதன் மூலமாக பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ், நீங்கள் மூக்கிலேருந்து சளி ஒழுகிறது, நோஸ்லேருந்து உங்களுடைய தண்ணி ஏதாவது எச்சில் ஏதாவது பட்டுறதன் மூலம், ஒருத்தருக்கு படுறது மூலமாக, இதன் மூலமாகலாம் இது பரவும். பட் என்னன்னா இந்த இதுக்கு வேக்சின் இருக்கா அப்படின்னா வேக்சின் இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் இதிலேருந்து நிறையா பேர் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. இது எதனால் முக்கியமாக இந்த வியாதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவர்லி நூரிஷ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு நியூட்ரிஷனல் குறைபாடு ரொம்ப, அந்த குழந்தைகளுக்கு நியூட்ரிஷனல் குறைபாடு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகள். இதனால் என்ன ஆகும், மீசல்ஸ் வந்தால் உங்களுக்கு பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்செஃபலைட்டிஸ் வர்றதுக்கு, மூளையில் குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ குளோபல் வேக்சின் ஆக்ஷன் பிளான் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இப்போதைக்கு எங்கெல்லாம் மீசல்ஸ் இருக்கோ அதில் அஞ்சு கண்ட்ரியில் கண்டிப்பாக 2020 ஒரு அஞ்சு கண்ட்ரிலையாவது ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த குளோபல் வேக்சின் பிளான் ஃபார் மீசல்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேலேசியா ஆஃப் மால் நியூட்ரிஷன், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அனாலிசிஸ் இந்தியா 2019, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அனாலிசிஸ் ஆஃப் இந்தியா 2019 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி இருக்கையில் இப்போ இந்தியா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்கம் லெவல்லே ஓரளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாவர்ட்டி லெவலையும் நம்ம ஓரளவுக்கு பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபுட்டு வந்து நமக்கு நல்லா கிடைக்குது, பட் அந்த ஃபுட்டு வந்து என்ன நியூட்ரிஷனலாக இருக்கிறது இல்லை, அதை தான் இந்த மலேசியா ஆஃப் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரனு ஒன்று ஹைட்டு குறைவாக இருக்காங்க, இல்லை ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த மால் நியூட்ரிஷனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய அறிவாற்றல் திறன் பாதிக்கப்படும், குழந்தைகளுடைய அறிவாற்றல் திறன் பாதிக்கப்படும், அவங்களுடைய ஸ்ட்ரக்சரில் டேமேஜ் வரும், அவங்க பாடியே வந்து ஒரு மாதிரி ஆயிரும், அதேமாதிரி இன்ஃபண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பிரச்சனை வரும் ஓகேங்களா. காது கேட்காது, கை கால் விளங்காமல் போயிடும், போலியோ அட்டாக், இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வரும். ஸோ இந்தியாவில் தான் அதிகமான குழந்தைகள் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை தடுக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரியில் என்னென்னலாம் மிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அல்லது போஷான் அபியான் ஒரு மிஷன் இருக்குது. இந்த மிஷன் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வந்து ஒரு இயரில் கம்மி பண்ணணும் ஓகேங்களா. ஒரு இயருக்கும் 2% கம்மி பண்ணணும். 2022 இந்தியாவில் நியூட்ரிஷனல் குறைபாடுனால இருக்கிற குழந்தைகள் 25% அளவுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இதோட டார்கெட். சின்ன டார்கெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் பண்ணணும், பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஆனால் இது வரைக்கும் ஸ்டேட் அண்ட் சென்டர் அந்த யூனியன் டெரிட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஷான் அபியானுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்கல்ல, அதை ஒன்லி 16% ஃபண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா ஸ்டேட் லைக் பீகார், ஒடிசாலாம் இன்னும் ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க, இந்த அண்டர் நியூட்ரிஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அண்டர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒன்லி குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கானா, இல்லை மதர்ஸுக்கும் இருக்குது. மதர்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகளுக்கு டைரெக்டாக பரவுது. மதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கர்ப்ப காலத்தில் நல்லா சாப்பிடணும், பட் சாப்பிடாமல் நியூட்ரிஷனல் குறைபாடுனால நிறையா பேர் நிறையா குழந்தைகள் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா SC ST இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. SC ST OBC இந்த குரூப் வந்து அதிகமாக போகிறாங்க. SC ST குழந்தைகள் 40% அளவுக்கு மால் நியூட்ரிஷன் இருக்குது. OBC குழந்தைகள் அதுவும் 40% அளவுக்கு அந்த மால் நியூட்ரிஷன் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த இப்போ இது. நெக்ஸ்ட்டு குளோபல் MPI இண்டெக்ஸ். MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை யார் வெளியிடுவாங்க அப்படின்னா UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் வெளியிடுவாங்க ஓகேங்களா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 101 கண்ட்ரிஸை வந்து இவங்க அசஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.3 பில்லியன் பீப்புள் எவ்வளோ இருக்காங்கன்னா மல்டி டைமென்ஷன்லி புவராக இருக்காங்க வேர்ல்டு லெவலில் ஓகேங்களா. ஸோ மல்டி டைமென்ஷன்லி புவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸில் வெறும் இன்கம்மை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, ஸோ அதை தவிர நிறையா ஃபேக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து அதையும் சேர்த்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அதிலலாம் இவங்க பாவர்ட்டி லெவலில் இருந்தாங்கன்னா அதை மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியா வந்து ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், ஹாஃபாக மாற்றிருக்கோம். 2005 2015 கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் இந்த மல்டி டைமென்ஷனில் பாவர்ட்டியை வந்து ரொம்ப அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 27.5% அளவு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம் இப்போ.
ஓகேங்களா. பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரியில் வந்து நிறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். இதில் பாருங்கள், நம்மளுடைய கண்ட்ரியில் ஜார்க்கண்ட் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியில் ரொம்ப மோசமான ஸ்டேட்னா ஒரு முக்கியமாக ஒரு நாலு ஸ்டேட் சொல்லுவோம், பீகார் ஜார்க்கண்ட் யூபி மத்திய பிரதேஷ். பட் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீகாரை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டும், பீகார் மட்டும்தான் இப்போதைக்கு ரொம்ப புவரஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது, பட் மற்ற ஸ்டேட்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ரிலீஜியன் வைஸோ கேஸ்ட் வைஸோ அந்த பாவர்ட்டி லெவல் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அதாவது லோ லெவல் ரிலீஜியனில் இருக்கவங்களோ அல்லது லோ காஸ்ட்டில் இருக்கிற பீப்புளும் இந்த பாவர்ட்டிலேருந்து ஓரளவுக்கு விடுபட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துன்னா பரமாஷ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, யூஜிசி வந்து ஸ்ட்ரைடு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்டிஆர்ஐடி ஸ்ட்ரைடு ஆர்ஐடிஇ ஸ்ட்ரைடு ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் அங்கே பார்த்தோமா. அதே மாதிரி யூஜிசி கீழே ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரமாஷ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஓகேங்களா, அந்த பரமாஷ் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண, ஒரு காலேஜ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கா, அந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ், நல்ல அக்ரிடேட்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிப்பீங்க பார்ப்பீங்க. அப்போ அதை வந்து அக்ரிடேஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சில கிரைட்டீரியாலாம் இருக்குது. அப்போ அது எந்தெந்த கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காலேஜுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து சென்டராக, ஒரு இன்ஸ்டியூஷனை மெயின் இன்ஸ்டியூஷன் ஆக்கிட்டு அந்த இன்ஸ்டியூஷனில் நிறைய அக்ரிடேஷன் ரிலேட்டடாக அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற காலேஜஸ்க்கு வந்து அட்வைஸை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டர் காலேஜாக அக்ரிடேஷன் வந்து வாங்கிடலாம், அக்ரிடேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ ஹப், அதாவது ஒரு காலேஜை ஹப்பாக வச்சுக்கிட்டு நம்ம சைக்கிள் வீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த நாலேஜை வந்து மற்ற காலேஜஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுறது. ஸோ இதை தான் கொண்டு வராங்க. நேஷனல் அக்ரிடேஷன் அசஸ்மெண்ட் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிடேஷன் ஆஸ்பிரண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூஷனை கிரியேட் ஒரு இன்ஸ்டியூஷன் அதாவது சாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அக்ரிடேஷன் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அக்ரிடேஷன் ஆஸ்பிரண்ட் இன்ஸ்டியூஷன். அப்போ ஏற்கனவே அக்ரிடேஷன் வாங்கின இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அக்ரிடேஷன் ஆஸ்பிரண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்காங்க பார்த்தீங்களா ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்களுக்கு இவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க அந்த அட்வைஸ் மூலமாக பார்த்து நடந்துக்கிட்டு அவங்களுடைய காலேஜ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ அப்போ ஒரு காலேஜை வச்சு மற்ற காலேஜெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ குவாலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோயர் எஜுகேஷன் இல்லைங்க, ஹையர் எஜுகேஷன். குவாலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதே மாதிரி ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு எபோலா வைரஸ். எபோலா வைரஸ் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே மறுபடியும் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கோவில் வந்திருக்கு. ஓகேங்களா, இதை என்னவா அறிவிச்சிருக்காங்கன்னா குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியாக டபிள்யூஹெச்ஓ அறிவிச்சிருக்காங்க. அப்போ வாட் இஸ் குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி? குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சிங்கிறது இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்டுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வர்ற ஒரு ஈவெண்ட்டு. அண்ட் இதனால் நிறையா பிரச்சனைகள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இந்த வியாதியை எப்படியாவது கட்டுப்படுத்தணும். அதுதான் பப்ளிக் ஹெல்த் அதாவது குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபிஃப்த் டைமாக ஹிஸ்ட்ரி லெவலில் இந்த வரைக்கும் டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் அஞ்சு டைம், இது அந்த அஞ்சாவது டைமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாலு தடவை கொண்டு வந்திருக்காங்க. அது எது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபோலா இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தது, இதுக்கு முன்னாடியும் எபோலா தான் இருக்குது. நெக்ஸ்ட் சிக்கா வைரஸ், ஸ்வைன் ஃப்ளூ அண்ட் போலியோ, இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து இந்த இயர்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி வந்துருன்னா நாலு தடவை எமர்ஜென்சி போட்டாங்க, இப்போ மறுபடியும் எபோலாவுக்கு அஞ்சாவது தடவையாக எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ எபோலா வைரஸை பற்றி பார்க்கலாம். எபோலா வைரஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா எபோலா ஹேமரிக் ஃபீவர். இதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் எபோலா ஹேமரிக் ஃபீவர், இப்போ எபோலா வைரஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து எதன் மூலமாக பரவுது அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ் மூலமாக பரவுது, அண்ட் ஹியூமன் டு ஹியூமன் ட்ரான்ஸ்மிஷனும் இது நடக்குது. இது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சம் கம்யூனிட்டி லெவல் ப்ரோக்ராமை இம்ப்ரூவ் பண்ணுறது, பீப்புளுக்கு நிறையா அவேர்னஸ் கொடுக்கறது. ஓகேங்களா. ஸோ சர்வைலன்ஸ் ப்ரோக்ராமை இம்ப்ரூவ் பண்ணுறது, இதன் மூலமாக இதை தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சந்திப்புரா வைரஸ். சந்திப்புரா வைரஸ் அப்படிங்கிறது குஜராத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு வில்லேஜில் இருக்கிறதுக்கு பேர் தான் சந்திப்புரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த வைரஸை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த வைரஸ் எங்கே பரவிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு பரவிடுச்சு. ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் இருந்து இப்போ குஜராத்துக்கும் பரவிருக்கு. ஓகேங்களா, இது எதன் மூலமாக பரவுது அப்படின்னா அந்த வைரஸ் சான்ஃப்ளை. ஓகேங்களா, சான்ஃப்ளை மூலமாக வந்து இந்த வைரஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது. இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனகல், நைஜீரியா இந்த ரெண்டு ஏரியாவில், அண்ட் இப்போ இந்தியாவில் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணும், உங்களுக்கு கோமா இல்லை டெத்து தான் நீங்கள். ஓகேங்களா.
ஸோ இது வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்தது, இந்த வைரஸ் எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப்டோ வைரடே ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்துச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். ப்ரிடாமினன்ட்லி யாருக்கு வரும்னா குழந்தைகளுக்கு வரும். அண்ட் இது மான்சூன் டைமில் ஈவன் சாண்ட்ஃப்ளைஸ் மூலமாக இல்லை மஸ்கிட்டோ மூலமாகவும் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்டு இது வந்து இந்த தூரத்து சொந்தக்காரங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லோம்ல, அந்த ராபீஸை உண்டாக்குற வைரஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இந்த சந்திப்புரா வைரஸ்ங்கிறது தூரத்து சொந்தக்காரன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஜூன் மந்தில் பார்த்துட்டோம். இ சிகரெட் ஆல்ரெடி ஜூன் மந்தில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? கால அசார் வியாதி. ஓகேங்களா? கால அசார் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு விஷயம் பார்த்துடலாம். கால அசார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் அந்த எண்ணெய் மூலமாக வரும் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வைஷரல் லெய்ஸ்மானியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லெய்ஸ்மானியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள் குழந்தையோட வயிறு என்ன இருக்கும், வீங்கி இருக்கும். ஓகேங்களா? அது முக்கியமான விஷயம். அதிகமாக ப்ளீடிங் வரும், ஸ்கின் பிளாக் ஆகும். இந்த கால அசாருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. கால அசாருக்கான அந்த பேர் இன்னொரு ரெண்டு பேர் இருக்கு, ஒன்னு பிளாக் ஃபீவர், இன்னொன்று டம் டம் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இந்தியன் சப்காண்டினென்ட். இந்தியன் சப்காண்டினென்ட் என்னன்னா இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இதெல்லாம் இந்தியன் சப்காண்டினென்ட் சொல்லுவோம். ஸோ இந்த கண்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த கால அசார் அப்படிங்கிறது இருக்குது. இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் பாரசிட்டிக் கில்லர். பாரசிட்டினா ஒட்டுண்ணி மாதிரி. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பாரசிட்டிக் கில்லர் இந்த வேர்ல்டு. ஓகேங்களா? வேர்ல்டு லெவலில் இந்த கால அசார் தான். இப்போ நீங்கள் கால அசாரை உங்கள் கண்ட்ரிலேருந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 10,000 பேருக்கு ஒருத்தர் அஃபெக்ட் ஆகியிருந்தார் அப்படின்னா அவங்க உங்கள் கண்ட்ரியில் கால அசார் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சப் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 10,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் கால அசார் இருக்குது அப்படின்னா உங்கள் கண்ட்ரியில் நீங்கள் கால அசாரை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மீனிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கால அசார் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைசேரியல் லெஸ்மானிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாரசிட்டிக் டிசீஸ். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், வெயிட் லாஸ் வரும், ஃபெட்டிக், அனிமியா, அதேமாதிரி ஸ்வெல்லிங், உங்கள் உடம்பெல்லாம் வலி நிறையா ஏற்படும், லிவரில் பிரச்சனை வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தீன்தயாள் உபத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. ஓகேங்களா? கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைக் ஆண்டர்பிரினர்ஷிப் லெவலில் ஸ்கில் கொடுக்குறது, அவ்வளோதான். ஸோ உபத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறது ரூரல் யூத் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எக்கனாமிக் லெவலில் அவங்கள இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒர்க் ரிலேட்டடாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க நிறையா ஒர்க்குக்கு போக முடியும், அவங்களே தனியாக ஏதாவது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி வேலை பார்க்க முடியும். இது எத்தனை வயசுக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷனுக்கு கீழே ஒரு பார்ட்டாக வருது. ஓகேங்களா? நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷனுக்கு கீழே தீன்தயாள் உபத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா வருது. ஓகேங்களா? ஸோ ரூரல் யூத்துக்காண்டி தான் அங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக பாருங்கள் மேண்டேட்ரி கவரேஜ்னு இருக்குது. ஸோ நீங்கள் யூத்தை செலக்ட் பண்ணுறீங்கள, அந்த யூத்தில் 50% வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கணும், 15% மைனாரிட்டியாக இருக்கணும், 33% பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் WIPO. ஓகேங்களா? யுனைடெட் நேஷனோட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது, வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இவங்களோட சேர்ந்து யாரெல்லாம் இதை சேர்ந்து செய்வாங்க அப்படின்னா கார்னல் யூனிவர்சிட்டி, கிராஜுவேட் பிசினஸ் ஸ்கூல் இன்சீட் அப்படிங்கிறவங்க, கிராஜுவேட் பிசினஸ் ஸ்கூல் இன்சீட் அப்படிங்கிறவங்க, இந்த மூணு பேர் சேர்ந்து தான் இதை வெளியிடுவாங்க. இப்போ இந்தியாவோட பொசிஷன் போன வருஷம் 57th இருந்து 52nd வந்துட்டோம். வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கன், இன்டெலக்சுவல்னா என்ன அர்த்தம், அறிவு. அப்போ அவன் நிறையா புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வைங்களேன் நம்ம கண்ட்ரியை முன்னாடி லெவலுக்கு கொண்டு போகலாம், அவ்வளோதாங்க இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ R&D நம்ம எக்ஸ்பெண்டிச்சர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம கண்ட்ரியில் இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம வந்து இந்த பொசிஷனில் முன்னாடி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ 2019 இப்போ நம்ம 52nd பொசிஷனுக்கு வந்திருக்கோம். அப்போ என்ன அர்த்தங்க, நம்ம கண்ட்ரியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து மெயின்ஸுக்கு தாங்க, டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது மெயின்ஸுக்கு தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 10th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம ஆல்ரெடி வந்தோம்னா உங்களுக்கு நான் பார்த்துக்க சொல்லியிருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்கும். 10th ஷெடியூல்னா என்னங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் புக்கிலே பார்த்துக்கோங்க, அது எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து என்னென்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு பவர் இருக்குங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஓகே, நீங்கள் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்து மூலமாக உங்களை வேலையை விட்டு தூக்குறேன், எம்எல்ஏ பதவி விட்டு தூக்குறேன், இல்லை எம்பி பதவி விட்டு தூக்குறேன்னு சொல்லலாம். இது வந்து ஃபைனல் அத்தாரிட்டியாக இருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் 1992 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அதையும் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இதை தவிர தெரிஞ்சிக்க வேண்டியது, இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இதில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். லா கமிஷனும் இதில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம். எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் நீங்கள் ஆன்லைனில் ஓட்டு போடுற சிஸ்டம் தாங்க, அதை தான் இந்த இவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்காங்க. அல்லது இ போஸ்டல் பேலட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இ போஸ்டல் பேலட் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓட்டர்ஸ்க்கு இருக்குது. சர்வீஸ் ஓட்டர்னால் நம்ம கண்ட்ரியில் இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் நிறையா ஒர்க் பண்ணுறவங்க ஃபாரினில் போயிட்டு நம்ம கண்ட்ரிக்காண்டி நம்ம கண்ட்ரியோட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நான் தனியார் எம்ப்ளாயீஸ் சொல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பற்றி பேசியிருக்கேன். மிலிட்ரி எம்ப்ளாயீஸ், நம்மளுடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வேறு கண்ட்ரியில் எங்கேயாவது வேலை பார்க்குறாங்க, இல்லாட்டி அவங்க ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு வகையான ஓட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேலட் ஓட்டு, அதாவது இ போஸ்டல் ஓட்டு, இ போஸ்டல் ஓட்டு, ஓகேங்களா, இ போஸ்டல் ஓட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இல்லாட்டி அதுக்கு இன்னொரு ஓட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சி ஓட்டிங்னு இருக்குது. மொத்தம் ரெண்டு வகையாக ஓட்டு போடலாம். இப்போ இ பேலட்டு, இன்னொன்று ப்ராக்சி ஓட்டிங். இ பேலட்னா நீங்களே ஆன்லைனில் நீங்களே வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடலாம், ஜம்மு காஷ்மீரில் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு பின்கோடு வரும், ஒரு பாஸ்வேர்டு வரும், அதை நீங்கள் போட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஓட்டு போடலாம். பட் ப்ராக்சி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருப்பீங்க, உங்களுக்கு பதிலாக இங்கே ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க. யார் உங்கள் ஒய்ஃபோ இல்லாட்டி நீங்கள் யாரை நாமினேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க ஓட்டு போடுவாங்க. தட் இஸ் கால்டு ப்ராக்சி ஓட்டிங், ஓகேங்களா. இது யார் யாருக்கெல்லாம் இந்த இ பேலட், இ இந்த ஆன்லைனில் ஓட்டு போடுறது யார் யாருக்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்சி ஓட்டிங் ஆல்ரெடி நீங்கள் வந்து இல்லை ப்ராக்சி ஓட்டிங் போடலை நான் வந்து இ போஸ்டில் போட்டுக்கிறேன்னா உங்கள் நீங்கள் இதில் வந்து அப்ளிகபிள். பட் ப்ராக்சி ஓட்டிங் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அண்டர் அப்ளிகபிள் கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் அண்ட் உங்களுடைய ஒய்ஃப் அல்லது உங்களுடைய கணவர் அப்படி மாறிக்கும். அதே மாதிரி ஓவர்சீஸ் ஓட்டர்ஸ், நம்மளுடைய டிப்ளமேட்டிக் இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதில் இ பேலட் இதில் ஓட்டு போடலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் போல் ஃபண்டிங், இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதுக்குள்ளே என்ன போல் ஃபண்டிங்னா, இப்போ வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க கட்சிக்காரன் கொடுப்பான் அண்ட் அவன் செலவழிப்பான். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அவன் கட்சிக்காரன் கொடுக்க வேண்டாம், இதை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கட்டும், கவர்மெண்ட் கொடுத்தா தான் வந்து என்ன அவங்க நியூட்ரலாக இருப்பாங்க, கட்சிக்காண்டி வேலை பார்க்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்காண்டி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் தான் வரும், ப்ரிலிம்ஸில் முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் கம்பல்சரி ஓட்டிங், கம்பல்சரி ஓட்டிங்னா என்ன அர்த்தம், எல்லாருமே ஓட்டு போடுறது கம்பல்சரியா, ஓகேங்களா. இதுவும் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் தான் வரும், ப்ரிலிம்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் வெல்ஃபேர் டேட்டா பேஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு சிட்டிசன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டட் டேட்டா, நீங்கள் பிறந்த சர்டிஃபிகேட், பர்த், அப்புறம் நீங்கள் சாவுற சர்டிஃபிகேட், ஏதாவது ஒரு என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக யார் மெயின்டைன் பண்ணுவா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் மெயின்டைன் பண்ணுவான். இதே இது நீங்கள் அக்ரிகல்ச்சரில் இருந்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் மெயின்டைன் பண்ணுவான். நீங்கள் இதே மெடிக்கல் ப்ராக்டிஸ், உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டு இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் பண்ணுவான். உங்களுடைய எஜுகேஷனல் ரெக்கார்டு இதெல்லாம் யார் டேட்டா எடுத்து வச்சுப்பா, மினிஸ்ட்ரி ஆஃப் அச்சாரிட்டி எடுத்து வச்சுப்பான். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இத்தனை மினிஸ்ட்ரி வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிட்டிசன் ரிலேட்டடாக நம்ம ஒரு பாலிசி கொண்டு வந்தோம் அப்படின்னா இத்தனை மினிஸ்ட்ரியும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் ஒரு முழுமையான ஒரு பாலிசியை கொண்டு வர முடியும். அதுக்கு தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போகிறாங்க, சென்ட்ரல் வெல்ஃபேர் டேட்டா பேஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த டேட்டா பேஸில் அந்த சிட்டிசனுக்கு தேவையான அவனுடைய எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹெல்த்து டிபார்ட்மெண்ட் ஒரு பாலிசி கிரியேட் பண்ண போகிறாங்க, ஆனால் ஓகே இவன் இந்த லேபர் போர்ஸில் இருக்கான். அப்போ இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறான்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறன்னா கண்டிப்பாக அவன் ஹெல்த் வந்து நிறையா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அவனுக்கு ஏற்ற ஸ்கீம் வந்து கொண்டு வருது, ஓகே இவன் ஹெல்த் வந்து இவ்வளோ அஃபெக்ட் ஆகும் ஸோ அவனுக்கு ஏற்ற ஸ்கீம் வந்து கொண்டு வரலாம், அப்போ அவன் இவ்வளோ காலத்தில் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ அவனுக்கு பிஎஃப் அமௌண்ட்டு இதெல்லாம் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் மினிஸ்டர் கொண்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு பாலிசியை கொண்டு வர்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதேமாதிரி டேட்டாவை பப்ளிக் ஹூட்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து எல்லோரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் வந்து என்னென்னா டேட்டாவை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ மெர்ஜிங் டேட்டா ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம். இந்த கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டகிரேட்டட் கிரைம் ட்ராக்கிங், இன்டகிரேட்டட் கனெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷன். நீங்கள் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் ஒரே ஒரு ஆன்லைன் பேஸுக்குள்ளே நீங்கள் வந்து இணைக்கிறது. அப்படி இணைச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வந்து கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஈஸியாக எஃப்ஐஆரை வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு இது பண்ண முடியும், அண்ட் ஒரு ஸ்டேட்டுக்காரன் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்க எஃப்ஐஆரை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது எஃபெக்டிவாக நம்ம போலீஸிங் சர்வீஸை பண்ண முடியும், போலீசிங் சர்வீஸை எஃபெக்டிவாக நம்ம பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இன்டர்கனெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 1500 போலீஸ் ஸ்டேஷன் 15,000 போலீஸ் ஸ்டேஷனை இன்டர்கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய போலீஸ் ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து போலீஸ் ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது, ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்சன், இப்போ பாஸ்போர்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் ரெக்கார்ட் சிஸ்டம், ஓகேங்களா.
ஸோ இது ஒரு நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய சிட்டிசன்ஷிப் போர்ட்டலை கிரிமினல் போர்ட்டோட கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராட்பேண்ட் ரெடினஸ் இண்டெக்ஸ் ஃபார் ஸ்டேட். இதை யார் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து யார் பண்ண போகிறாங்க, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சேர்ந்து பண்ண போகிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு லேப்டாப்பில் ப்ராட்பேண்ட் இருக்கா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா இல்லையா, அது எவ்வளோ வீட்டில் இருக்குது, அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் வந்து அது ரிலேட்டடாக இருக்குது, பெண்கள் வந்து அதில் எவ்வளோ நாலேஜோடு இருக்காங்க அப்படிங்கிறத ரிலேட்டடாக ஒரு இண்டெக்ஸை வெளியிட போகிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். யார்? டிஓடி, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சேர்ந்து சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன் கூட சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹச்ஆர்டி. ஓகேங்களா? ஹச்ஆர்டி கீழே ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் செயல்படுறதுக்கு நிறைய பொருட்கள் தேவை. எக்ஸாம்பிள் மேசை தேவை, பென்னு தேவை, அப்புறம் அவங்க வந்து நிறையா ஸ்கூலுக்கு வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரீயாக. அப்போ அதெல்லாமே தேவை. அப்போ அதெல்லாமே ஏதாவது ஒரு ஆள்கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணணுமா? அதை ப்ரொக்யூர் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு வந்தால் தான் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இதை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதுக்கு இன்னொரு பேர், நேஷனல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பிளாட்ஃபார்ம். பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணும், ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து முழு டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின முழு டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் போய் படிங்க. ஓகேங்களா? ஸோ பெண்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா அதிலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் வந்து நிறையா இருக்குது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸு. அண்ட் உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு சப்ளையர்கிட்டருந்து நீங்கள் ஒரு பொருட்களை வாங்குறீங்க, ஒரு 50 ஃபுட்பால் வாங்குறீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபுட்பால் வாங்குறாங்கன்னா ஆன்லைன்லேயே அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டா லோக்கலைசேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டிலாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு சிம்லா அக்ரிமெண்ட் அண்ட் இட்ஸ் ரெலவன்ஸ் அமிட் ட்ரம்ப்ஸ் காஷ்மீர் மீடியேஷன் கேஃபே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது காஷ்மீரில் இப்போ நிறைய பிரச்சனை நடக்கிறதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நான் வந்து ஒரு மீடியேஷன் பண்ணுறேன், நான் ரெண்டு பேர்த்துக்கும் தலைவராக உட்காந்து உங்கள் ரெண்டு பேருடைய பிரச்சனையும் கேட்டு தீர்த்து நான் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஃப்ரெண்டாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நம்ம 1972 சிம்லா அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உள்ளே வரக்கூடாது, நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனையோ அதை நம்மளே பேசி தீர்த்துக்கணும், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணியிருந்தோம். இந்த சிம்லா அக்ரிமெண்ட் 1972 என்னங்க, பாகிஸ்தான்லேருந்து வெஸ்ட் பங்களாதேஷ் வந்து பிரிஞ்ச இயர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த 1972 சிம்லா அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம வந்து எது எதெல்லாம் பிரச்சனையாக நமக்கு இருந்ததோ அதெல்லாம் வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ண வச்சுருப்போம். அதாவது நம்ம அந்த பெரிய போர் நடக்கும், அந்த போர் நடக்கும்போது அவங்க நிறையா நிறையா ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க, நம்மளும் அவங்ககிட்ட நிறையா ஆக்குப்பை பண்ணியிருப்போம் பிளேசஸை, அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்து ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து இது பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுதான் அந்த சிம்லா அக்ரிமெண்ட்டில் முக்கியமான விஷயம். ஸோ 1972 ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான இதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேரும் வார் ரிலேட்டடாக நிறையா பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ரெண்டு பேருமே இந்த யுனைடட் நேஷன் கன்வென்ஷன் இருக்குது. ஓகேங்களா? பைலேட்ரல் ரிலேஷன் ரிலேட்டட் டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது, ஐ திங்க் அது வியன்னா கன்வென்ஷன் நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துக்கோங்க, அது எனக்கு தெரியல, மறந்து போச்சு. வியன்னா அல்லது ஜெனீவா கன்வென்ஷன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கன்வென்ஷன், ஐ திங்க் வியன்னா. நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அந்த கன்வென்ஷன் நம்ம என்ஷூர் பண்ணுற மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம இந்த இதில் ஆக்ட் பண்ணியிருப்போம், நம்மளும் பாகிஸ்தானும். ஓகேவா? அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு இந்த சிம்லா அக்ரிமெண்ட் மூலமாக ஒரு மூணு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் கிடச்சிச்சு. என்னென்னா பாகிஸ்தான் கூட கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம். ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து இனிமேல் நம்ம இதில் இன்வால்வ் ஆக மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அஷூரன்ஸ் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, நிறையா பாசிபிலிட்டிஸ் இன்னமும் வந்து நிறையா பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணி நம்ம பாகிஸ்தான் கூட க்ளோஸ் ஆகிற அந்த அப்ஜெக்டிவும் இந்த இது ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இண்டோ பசிபிக் ரீஜனல் டைலாக். அதாவது இதில் வந்து நீங்கள் ஷாங்கரிலா டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு வாட் இஸ் ஷாங்கரிலா டைலாக், ஷாங்கரிலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மலைக்கு பேர். ஓகேங்களா? அங்கே வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து கூடி பேசுவாங்க, தட் இஸ் கால் ஷாங்கரிலா டைலாக். இதே மாதிரி இந்தியாவில் ஒரு டைலாக் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து எல்லாம் ஆன்லைனில் பாருங்கள். ஷாங்கரிலா டைலாக் மாதிரியே இந்தியாவில் ஒரு டைலாக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது டெல்லியில் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே வச்சு நடக்கும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷாங்கரிலா டைலாக்னா என்னன்னு மட்டும் பாருங்கள், அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் நீங்க மெயின்ஸ்க்கு தான் படிப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யுக்யூரி மொபிலிட்டி ப்ரோக்ராம். யுக்யூரினா யூகே ஐஇஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோங்க. யூகே அப்படின்னா என்ன அர்த்தம், யூகே ஐனா இந்தியா, யூகே யுனைடெட் கிங்டம், இந்தியா எஜுகேஷன் ரிசர்ச் எஜுகேஷன் ரிசர்ச் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா?
யூகே இந்தியா எஜுகேஷன் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அந்த ப்ரோக்ராமுக்கு பேர். இதில் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நிறையா யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த நிறையா யூனிவர்சிட்டிஸ்க்கு யூகேவோட ஸ்டூடெண்ட்டை வந்து படிக்க வைக்கிறது, ஓகேங்களா, ஹையர் ஸ்டடீஸ், ஓகேங்களா. யூகே ஸ்டூடெண்ட் இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு அந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இது யார் கூட பண்ணியிருக்காங்கன்னா, யூகே யூனிவர்சிட்டியோட இந்தியன் யூனிவர்சிட்டி கொலாபரேட் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன முக்கியமானதுனா, யூகேலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்டை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காண்டி நம்ம இந்த வேலையை பார்க்குறோம். ஸோ ஸ்டடி இன் இந்தியா ப்ரோக்ராம்னு ஒரு நம்ம கண்ட்ரியில் இருக்குது, ஸ்டடி இன் இந்தியா, இந்தியாக்குள்ளே படிக்க அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை நம்ம இதை என்ஷூர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூகே ஐஇஆர்ஐ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இப்போ நம்ம இதிலேருந்து வெளியே வந்துட்டோம், இது ஜூலை மந்த் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவையில்லை, ஓகேங்களா. இப்போவே நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏஷியாவில் மொத்தம் 10 கண்ட்ரி இருக்குது. இந்த 10 கண்ட்ரியோட ப்ளஸ் ஒரு 6 கண்ட்ரி சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஓகேங்களா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா ரெண்டு பேர்த்துக்கு இல்லை, ஃப்ரீ ட்ரேட் பண்ணணுமா, டேரிஃப் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. டேரிஃபை கம்மி பண்ணுறது அண்ட் எலிமினேட் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது ரெண்டுக்குமே மீனிங் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான், ஓகேங்களா. அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. இப்படி சைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் இதில் 16 நேஷனாக, 16 நேஷனில் ரெண்டு முக்கியமான நேஷன் இந்தியா சைனா. அப்போ இந்தியா சைனா மிகப்பெரிய எக்கனாமிக் கண்ட்ரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா மிகப்பெரிய பாப்புலேஷனுடைய கண்ட்ரி. டோட்டலாக 50 ட்ரில்லியன் அளவுக்கு இது வந்து இதனுடைய இது இருந்திருக்கு, ஓகேங்களா. வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் பேக்டாக இது வந்து இருந்திருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்தியா வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் படிக்க வேண்டியது ஏஷியான், அதை பற்றி படிங்க. ஏஷியானில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியான் ப்ளஸ் 6 கண்ட்ரி, ஓகேங்களா, அது ஆர்சிஇபி, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இது எப்போ வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, 2012 கம்போடியாவில் ஒரு சம்மிட் நடந்திருக்கும், அந்த சம்மிட்டில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2019 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்சிஇபியில் சைனே பண்ணியிருக்காங்க எல்லோரும், ஓகேங்களா. இந்தியாவை தவிர மற்ற எல்லோரும் சைன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நம்ம அங்கே வரும்போது உங்களுக்கு தெளிவாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, யூஎன் செனட் ப்ரப்போசல் டு பிரிங் இந்தியா ஆன் ஏ பார் வித் இட்ஸ் நேட்டோ அலைஸ், ஓகேங்களா. நேட்டோ அலைஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அட்லாண்டிக்னால் என்னங்க, நமக்கு யூரோப்புக்கும் யூஎஸ்ஏக்கும் இடுக்கில் இடையில இருக்குது பார்த்திங்களா ஒரு கடல், அதுக்கு பேர் தான் அட்லாண்டிக், ஓகேங்களா. அப்போ நார்த்னா நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜாயின் பண்ணி ஒரு மிலிட்ரி ஒரு கோஆப்ரேஷன் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் தான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கண்ட்ரீஸில் இப்போ யூரோப்பில் ஒரு சில கண்ட்ரீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, யூஎஸ் தான் இது வந்து இதுக்கு தலைவராகவே இருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு கண்ட்ரி மேலே மற்றவன் இதில் மெம்பராக இல்லாத ஒரு கண்ட்ரிக்காரன் வந்து அட்டாக் பண்ணான்னு வைங்களேன், இந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணும், புரியுதுங்களா, ஓகேங்களா. அந்த இதுதான் வந்து நேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த கண்ட்ரீஸ்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியா மாதிரியான கண்ட்ரிகளுக்கு அது ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அதர் தன் நேட்டோ கண்ட்ரீஸ் வேறு எந்த கண்ட்ரிக்கும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இந்தியாவுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க த்ரூ அவங்க இதில் ஒரு ஆக்ட் இருக்குது. என்ன ஆக்ட்னா, நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஒரு ஆக்ட் இருக்குது. த்ரூ அந்த ஆக்ட் மூலமாக இந்தியாவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, க்ளோஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா, க்ளோஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அவங்ககிட்ட இருக்கிற மிலிட்ரி டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி வந்து என்ன, நம்மளால் வாங்கிக்க முடியும் இனிமேலும். நம்மளை ஏற்கனவே மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்னு சொல்லிட்டு 2016 கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. இப்போ அதை வந்து கரெக்டாக நல்லா என்ஷூர் பண்ணுற மாதிரி நம்மளை நேட்டோ அலைக்கு ஈக்குவலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளை இது பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது த்ரூ நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட். ஓகே, இப்போ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்னன்னா, இட் இஸ் ஏ இன்டர் கவர்மெண்டல் மிலிட்ரி அலையன்சஸ். இது 1949 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியமில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இட் இஸ் ஏ கலெக்டிவ் டிஃபென்ஸ் ட்ரீட்டி. அப்படின்னா ஒரு கண்ட்ரி மேலே, அந்த ட்ரீட்டிக்குள்ளே எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்கோ அந்த கண்ட்ரி மேலே ஏதாவது ஒரு நான், அதாவது இதில் மெம்பர் இல்லாத கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து அந்த கண்ட்ரி அட்டாக் பண்ணுவாங்க, அதுதாங்க, ஓகேங்களா, புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட், பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், ஃபேர்னஸ் ஆஃப் ஹை ஸ்கில்டு இமிக்ரெண்ட்ஸ் ஆக்ட். இது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேர்னஸ் ஆஃப் ஹை ஸ்கில்டு இமிக்ரேஷன் ஆக்ட் யூஎஸில் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா, அதிகமான இப்போ நிறையா வந்து விசா கொடுக்க மாட்டேன், H1B விசாலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு தளர்த்திருக்காங்க. என்ன தளர்த்திருக்காங்க அப்படின்னா, அதிகமாக படித்தவனுக்கு நாங்கள் விசா கொடுக்குறோம், அவ்வளோதான். இது வந்து யூஎஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போது, வேறு எதுவும் இதில் படிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட், யூஎன் ரிசொல்யூஷன் ஆன் டார்ச்சர். டார்ச்சர்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ யூஎனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கைதியை வந்து பிடிச்சாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு நிறையா டார்ச்சர் பண்ணுவாங்க, அதுதான் டார்ச்சருங்க. இந்த யூஎனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா, இந்த டார்ச்சர் அண்டு தூக்கில் போடுறது இருக்குது பார்த்தீங்களா, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா தூக்கில் போடுறதுங்க, இன்னொன்று டார்ச்சர். யூஎனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து நிறையா கண்ட்ரிஸ் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அண்ட் டார்ச்சருக்கு தேவையான உபகரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ட்ரேடு பண்ணக்கூடாது, அந்த ட்ரேடை இனிமேல் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அண்ட் டார்ச்சர் இது ரெண்டுக்கும் யூஸ் ஆகிற இது. நம்ம இப்போ கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எது யூஸ் ஆகும், கயர் யூஸ் ஆகும், அப்புறம் பார்த்திங்கன்னா நேராக கம்பி யூஸ் ஆகும், இதெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ட்ரேடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷனில் ஒரு ரிசொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிசொல்யூஷனை ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ண கண்ட்ரி என்னன்னா ரொமானியா கண்ட்ரி. இதில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை இதில் நாங்கள் சைன் பண்ண முடியாது, பிகாஸ் நீங்கள் டார்ச்சரை எது கூட சேர்த்துருக்கீங்க, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டோட சேர்த்துருக்கீங்க. டார்ச்சருங்கிறது வேறு, டார்ச்சருங்கிறது ஒரு இன்ஹியூமன் ரைட்ஸ், அதாவது ஹியூமானிட்டி இல்லாத ஒரு இது. பட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுங்கிறது அப்படி கிடையாது, அவன் வந்து நிறையா தப்பு பண்ணியிருக்கான், அதுவும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அதாவது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் நிறையா கொலை குத்தம் பண்ணியிருக்கான், நிறையா பெண்களை ரேப் பண்ணியிருக்கான், இல்லை பெண்களை கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்கானா தான் எங்கள் கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறோம், தூக்கு தண்டனை கொடுக்குறோம். எங்கள் கண்ட்ரியில் அது லா மூலமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் இதில் சைன் பண்ணால் எங்கள் கண்ட்ரி லாவையே நாங்கள் மீற மாதிரி இருக்கும், அதனால் நாங்கள் இதில் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ரஷ்யாவும் இதை அப்படி சொல்லி பண்ணிட்டாங்க, ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதாங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அண்ட் டார்ச்சர், யுனைடெட் நேஷனுடைய ரிசொல்யூஷன் அண்ட் டார்ச்சர் கொண்டு வந்தவங்க யார், ரொமானியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான், இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இனிமேல் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அந்த இதெல்லாம் டார்ச்சர் ரிலேட்டட் அந்த கண்ட்ரிஸ் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் போட மாட்டாங்க, மற்ற எல்லா கண்ட்ரிஸும் அவங்க பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தேவையா தேவையில்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு தாங்க படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன். இப்போ இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன், வேலிங்னா என்னங்க, உங்களுக்கு திமிங்கலம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த திமிங்கலத்தோட இதை வந்து நீங்கள் நிறையா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதோட தோல் அதோட பல் இதெல்லாம் வந்து நிறையா விலை போகுது, நிறையா மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடல்லேருந்து. அப்படி பிடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதனுடைய எண்ணிக்கை பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்காண்டி தான் இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆஸ் பர் திஸ் கமிஷன், யாருமே இனிமேலும் திமிங்கலத்தை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணக்கூடாது, கடல்லேருந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. அப்போ கமர்ஷியல் ஹண்டிங், கமர்ஷியல் ஹண்டிங் அப்படிங்கிறது நாட் பெர்மிட்டட், பட் ஏதோ ரெண்டு கண்ட்ரியில் மட்டும்தான் பெர்மிட்டட், என்னென்னா நார்வே ஐலாண்டில் மட்டும்தான் பர்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து இதில் மெம்பர் தாங்க, இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷனில் இந்தியா மெம்பராக தான் இருக்குது, ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் நாங்களும் வந்து என்ன பண்ணுறோம், கமர்ஷியலாக வந்து வேலிங் அதாவது திமிங்கலத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் சயின்டிஃபிக் அபார்ஜினல் இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும், தடுக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, 59 கண்ட்ரிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் அது பேனில் தான் இருக்குது. டோட்டலாக வேர்ல்டில் இது வரைக்கும் அந்த ஓஷன் அந்த வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, திமிங்கலத்துக்குன்னு சாங்க்சுவரி, அதை பாதுகாக்கிறதுக்குன்னு இது வரைக்கும் வேர்ல்டில் ரெண்டு சாங்க்சுவரி தான் இருக்குது. ஒன்று சதர்ன் ஓஷியன் வேல் சாங்க்சுவரி, இன்னொன்று இந்தியன் ஓஷன் வேல் சாங்க்சுவரி. இது ரெண்டை மட்டும்தான் யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சதர்ன் ஓஷன் அதாவது அண்டார்டிகா ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி இருக்கிறது, அண்ட் இந்தியன் ஓஷன் வேலிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி வேலிங் சாங்க்சுவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரெண்டு சாங்க்சுவரியிலையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, வேலிங் கமர்ஷியல் வேலிங் பண்ண முடியாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூஎன் பாலஸ்தீன் ரெஃப்யூஜி ஏஜென்சி. யூஎன் இப்போ பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. இதில் யார் அதிகமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னா பாலஸ்தீன். அப்போ அந்த பாலஸ்தீனில் இருக்க பீப்புளை பாதுகாக்கணும்ல, பாலஸ்தீன் அண்ட் பாலஸ்தீனை சுற்றி இருக்கிற நிறையா கண்ட்ரிஸ் லைக் லெபனான் ஜோர்டான் அப்படின்னு கண்ட்ரிஸ் இருக்குது, அதுவும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அந்த கண்ட்ரிஸில் ஒரு அமைதி நிலவரத்தை கொண்டு வர்றதுக்காண்டி வந்தது தான் யூஎன் பாலஸ்தீன் ரெஃப்யூஜி இது ஏஜென்சி. இதுக்கு முழு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ரிலீஃப்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் பாலஸ்தீன் ரெஃப்யூஜி அப்படிங்கிறது தான் நியர் ஈஸ்ட் அப்படிங்கிறது. இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1.25 மில்லியன் அளவுக்கு யூஎஸ் டாலர் கொடுத்துருந்தோம், இப்போ 5 மில்லியன் டாலர் அளவுக்கு யூஎஸ் டாலர் கொடுக்குறோம். இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1949 கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் இதில் ஒரு 5 கண்ட்ரி வந்து உள்ளே வராங்க, யார், ஜோர்டான், லெபனான், சிரியா, வெஸ்ட் பேங்க்னா என்னங்க, பாலஸ்தீன், காசா ஸ்ட்ரிப் அதுவும் பாலஸ்தீன் தான், ஓகேங்களா.
டோட்டலாக வேர்ல்டில் 20% ஆஃப் ரெஃப்யூஜி யாருன்னா பாலஸ்தீன் தாங்க, பாலஸ்தீன் ரெஃப்யூஜி தான் இருக்காங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஹேண்ட்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னால் ஒரு பாஸ்போர்ட்டு எந்த அளவுக்கு வந்து மற்ற எல்லா கண்ட்ரியும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜப்பானோட பாஸ்போர்ட்டு சிங்கப்பூரோட பாஸ்போர்ட்டு தான் நீங்கள் நிறையா கண்ட்ரிக்கு ஈஸியாக போயிட்டு வரலாம். ஓகேங்களா? மற்ற எல்லா பாஸ்போர்ட்டும் நிறையா ஸ்க்ரூட்டனைசேஷன் இருக்குது. ஈவன் இந்தியா பாஸ்போர்ட்டு கூட நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பாஸ்போர்ட்டை வச்சு ஒரு 10 கண்ட்ரிக்கு வேணால் போக முடியுமே தவிர நிறையா கண்ட்ரிஸ்க்கு போக முடியாது. பட் ஜப்பான் அண்ட் சிங்கப்பூரோட பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் நிறையா கண்ட்ரிக்கு ஈஸியாக வந்து போக முடியும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ்போர்ட்டோட அந்த வேல்யூவை விடுறாங்க பார்த்தீங்களா. தட் இஸ் கால்ட் ஹேண்ட்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு டீட்டெயில் இருக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு என்ஜிஓ தான் வெளியிடுறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் ரிலேட்டட் அந்த ட்ராவல் ஃப்ரீடம் ஃபார் சிட்டிசன்ஸ், அவங்கவுங்க சிட்டிசன். இப்போ இந்தியன் சிட்டிசன்னா இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அந்த சிட்டிசன் அந்த பாஸ்போர்ட் மூலமாக எத்தனை கண்ட்ரிக்கு ஈஸியாக போக முடியும். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? விசா ஃப்ரீ, விசா இல்லாமல் நீங்கள் போகிறதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ரேங்க்டு 86th வித் மொபிலிட்டி ஸ்கோர் ஆஃப் 58. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 79th பொசிஷனில் இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ. இந்த இன்னொன்று இருக்குங்க, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ICJ அப்படிங்கிறது யுனைடெட் நேஷனுக்கு கீழே வர்ற ஒரு ஜுடிஷியல் பாடி. இது வந்து யுனைடெட் நேஷனுக்கு கீழே வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சுலர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரியோட சிட்டிசன் வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரியோட அந்த ஃபாரின் ரிலேஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம இந்தியன் சிட்டிசனோட பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் ஆஸ் பர் வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சுலர் ரிலேஷன் 1963. பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த குல்புசான் ஜாதவ் வந்து மாட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களா பாகிஸ்தானில், அதில் நம்ம இந்தியன் அந்த கன்சுலர் அசஸ் கேட்கும்போது கொடுக்கல. கன்சுலர்னால் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அசஸ் கேட்கும்போது கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து ICJயில் போச்சு. ICJ என்ன பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ICJ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில ஏற்படுற இந்த லீகல் பிரச்சனையை தீர்க்கிறது தான் இந்த ICJயோட முக்கியமான வேலை. இது வந்து யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஜுடிஷியல் பாடி. 1946 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பெர்மனன்ட் கோர்ட் ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் இருக்கும், இப்போ அதுக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. டோட்டலாக இதில் 15 ஜட்ஜ் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 15 ஜட்ஜோட அந்த டேர்ம் 9 அவங்களுடைய அந்த டேர்ம் இருக்கும். டேர்ம் 9 பதவிக்காலம் 9. ஓகேங்களா? இதை யார் இவங்களை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் சென்ட்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க கண்டிப்பாக ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அவர் 2/3 மெஜாரிட்டியில் வின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸ்பெஷல் அப்சல்யூட் மெஜாரிட்டி, சாரிங்க, அப்சல்யூட் மெஜாரிட்டியில் அவர் வந்து வின் பண்ணியிருக்கணும். ஸோ இதை தவிர 1/3 மெம்பர் வந்து எவ்ரி 3 வந்து வெளியே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி 3 வந்து எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஜட்ஜ் வந்து இப்போ வெளியில் போகிறாரு அப்படின்னா அவர் எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷன் அப்படின்னா எஸ் அவர் வந்து எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷன். அதேமாதிரி ஒரு ஜட்ஜு வந்து இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ஜட்ஜு செலக்ட் ஆகி ICJயில் போய் உட்காராருன்னா அவர் இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ண மாட்டார், ICJயை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஒரு நியூட்ரல் பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது தவிர வேறு என்னென்னா, அவருக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஹை மோரல் கேரக்டர் இருக்கணும், அதேமாதிரி ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸராக அந்த கண்ட்ரியில் இருந்திருக்கணும், ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரியில் அவர் ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த 15 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து எத்தனை ஜட்ஜஸ் வரலாம் அப்படின்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து 3, லத்தீன் அமெரிக்கா அண்ட் கரீபியன்லேருந்து 2, ஏஷியாவிலேருந்து 3, 5 ஃப்ரம் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அதர் ஸ்டேட், 2 ஃப்ரம் ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இவ்வளோ தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போர்ட் இன்டெகிரிட்டி கம்பெனி. இது வந்து தனியார் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மேரிடைம் ஆன்டி கரப்ஷன் நெட்ஒர்க்கு அப்படின்னு ஒன்று ஒரு நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதில் போர்ட் இன்டெகிரிட்டி கம்பெனி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது போர்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கப்பல் போய் நின்றுச்சுன்னா அதில் வந்து நிறையா அதை வந்து கிளியர் பண்ணி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு, இந்தியன் போர்ட்ஸில் தடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தால் மேரிடைம் ஆன்டி கரப்ஷன் நெட்ஒர்க். இதில் டோட்டலாக குளோபல் பிஸ்னர் ஒர்க் மொத்தம் 110 கம்பெனிஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. 2011 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். நீங்கள் ஆல்ரெடி இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம பீகார் வந்து இன்னமும் வந்து இது சரியாக வர பக்கம் அதெல்லாம் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதோட கனெக்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? பாருங்கள், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட சேர்ந்து காஃபி டேபிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியாவும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும் சேர்ந்து எவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம கண்ட்ரி இந்தியாவில் வந்து ஒரு ஃபுட்டை வந்து
எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கமமரேட் பண்ணுறதுக்காண்டி 50 வருஷம் நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்க கூட அதை கமமரேட் பண்ணுறதுக்காண்டி தான் காஃபி டேபிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து அந்த இதில் இருக்கும் ஸோ ஃப்ரீ ஃப்ரம் ஹங்கர் ஹங்கர்லேருந்து தப்பிக்கிறது மால் நியூட்ரிஷன்லேருந்து தப்பிக்கிறது இதுதான் முக்கியமான இது ஸோ இது வந்து யுனைடட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு யுனைடட் நேஷனுடைய ஃபுட் அசிஸ்டன்ட் பிரான்ச் ஓகேங்களா ஸோ இவங்களோட முக்கியமான வேலை எராடிகேஷன் ஆஃப் ஹங்கர் மால் நியூட்ரிஷன் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஃபுட்டு தேவைன்னு இன்னொருத்தர் கை நீட்டுறது பார்த்தீங்களா அதையே எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது இவங்களுடைய வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இவங்க ஓகேங்களா ஸோ இவங்க எதுக்கு யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது ஸோ அந்த குரூப் தான் இவங்களுடைய மெம்பர் ஓகேங்களா ஸோ இது 1961 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து இதாகிருக்கும் ஓகேங்களா அதாவது இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இது வந்து இதில் வந்து எப்படி ஃபண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் மூலமாக வரும் டொனேஷன் வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் எல்லாமே டொனேஷன் கொடுப்பாங்க கார்ப்பரேஷன் டொனேஷன் கொடுக்குறது ப்ரைவேட் செக்டர் டொனேஷன் கொடுக்குறது இவங்க வந்து வெறும் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸு சைல்டு மோர்ட்டாலிட்டி மட்டும் பார்த்துக்க மாட்டாங்க டிசீஸ் ரிலேட்டடும் பார்த்துப்பாங்க என்னங்க ஹெச்ஐவி எய்ட்ஸ் முதற்கொண்டு பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம 2030 ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறதான் இவங்களுடைய முக்கியமான இது அண்ட் வேர்ல்டு ஹங்கர் மேப்னு ஒரு மேப் வெளியிட போகிறாங்க அதாவது எந்தெந்த இடத்துலலாம் எவ்வளோ பீப்புள் வந்து பசியோட இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேர்ல்டு ஹங்கர் மேப்னு ஒரு மேப் விட போகிறாங்க அது யாருன்னா சைனாவில் மிகப்பெரிய கம்பெனிங்க அலிபாபான்னு ஒரு கம்பெனி அவங்க தான் வெளியிட போகிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் விடுறாங்க என்ன ரிப்போர்ட் குளோபல் ஸ்டடி ஆன் ஹோமிசைடு ஹோமிசைடுனா மனுஷங்களை கொலை பண்ணுறதுக்கு பேர் தான் ஹோமிசைடு 2019 ஒரு ரிப்போர்ட் விடுறாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்கிறதுலேயே அதிகமான ஹோமிசைடு ரேட் இருக்குது அப்படின்றாங்க ஏஷியாவில் கிட்டத்தட்ட 60% ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க பட் இருந்தாலும் அங்கே ஹோமிசைடு ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வேறு எதுவும் தேவையில்லை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யங் மேன் ஓகேங்களா அந்த வயசு கம்மியாக இருக்க அடல்ட் மென் இருக்காங்க அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க உமனை விட யார் அதிகமாக பாதிக்கப்போ உமன் அண்ட் குழந்தைகளை விட யார் அதிகமாக இதில் மனித கொலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யங் மென் அடல்ட் மென்னில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓகேங்களா இது 1997 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இந்த இதுக்கு முக்கியமான இவங்களுடைய முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் கவுண்டர்சிட் இல்லிசிட் ட்ரக்ஸை வந்து தடுக்கிறது ஓகேங்களா இல்லிசிட் ட்ரக்ஸை வந்து தடுக்கிறது அண்ட் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்லாம் கொடுக்குற வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா அதன் மூலமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பாரிஸ் 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் யூஎன்எஃப்சிசி பாரிஸ் அக்ரிமெண்ட் நடந்திருக்கும் அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருப்பாங்க அந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்போ அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2015 ஆரம்பிக்கும் போது இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு பாதி அல்லது முழுசாக இருக்கிற கண்ட்ரீஸில் அதிகமாக வெயில் அடிக்கும் அப்போ அந்த வெயிலை வந்து நம்ம யூட்டிலைஸ் அந்த சோலாரை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பவர் தயாரிக்கணும் அதுதான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்சஸ் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு இப்போ யுனைடட் நேஷனில் இருக்க எல்லா மெம்பரும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் குருகிராமில் இருக்குது ஓகேங்களா இந்தியாவில் குருகிராமில் இருக்குது அண்ட் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம காப் 21 பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 தான் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அனௌன்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ மரகேஷ் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கும் மரகேஷ் காப் 22 ஒன்று நடக்கும் அதில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ 76th கண்ட்ரியாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா பலு அப்படிங்கிற கண்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமான இது வந்துன்னு பார்த்தீங்கன்னா 1000 GW வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணணும் 1000 பில்லியன்ஸ் அமௌண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்ணும் ஃபார் 1000 GW தயாரிக்கிறதுக்கு பை 2030 ஓகேங்களா ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம்ங்கிறது நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டு இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா கோல்டு வார் அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய லெவலில் சண்டை நடக்கும் அப்போ நிறைய மற்ற கண்ட்ரீஸ்லாம் நீ அமெரிக்காவோட ஜாயின்ட் ஆவியா இல்லாட்டி நீ வந்து ரஷ்யாவோட ஜாயின்ட் ஆவியான்ற ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருப்பாங்க அது தடுக்கிறதுக்காண்டி முக்கியமான கண்ட்ரிஸ் பாருங்கள் யூகோஸ்லாவியா இந்தியா ஈஜிப்த் கானா இந்தோனேஷியா இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அதாவது நம்ம யாரு கூடையும் சேரக்கூடாது நம்ம வந்து தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இது 1961 பெல்கிரேடில் இந்த மீட்டிங்கை கொண்டு வந்திருப்பாங்க கோல்டு வார் சமயத்தில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இதில் தெரிஞ்சால் போதும் இல்லை பஞ்சசீல் கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்குது இதெல்லாமே நீங்கள் படிப்பீங்க உங்களுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் படிப்பீங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு நாளைக்கு தேர்ட் பார்ட்டில் ஒரு 50 பேஜ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்